அனைவருக்கும் வணக்கம் நேர்களாகிய உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் நீல் நிறை செல்வம் பெரும் புகழ் தந்து வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்கி இந்நிகழ்ச்சியை தோங்குகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆங்கில புத்தாண்டு பனிரண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகின்றது என்பதை பற்றி நம்மிடையே பேசுவதற்காக நேர்மறையான சிந்தனை மூலம் பல்வேறு ஜோதிடர்களுக்கும் ஒரு முன்னோடியாக திகழக்கூடிய தெய்வீக ஜோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அவரை தொடர்ந்து நம்மிடையே இணைந்திருப்பவர் ஜோதிடம் என் கணிதம் வாஸ்து ஆகிய பல்வேறு துறைகளில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த ஜோதிட சுடர் எம் எஸ் ராமலிங்கம் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் சமகால இளைஞர்களுக்கு தன்னுடைய ஜோதிட கருத்துக்கள் மூலம் பல்வேறு சிந்தனைகளை ஜோதிடம் சார்ந்த சிந்தனைகளை விதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் திரு கார்த்திகேயன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் சார் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆங்கில புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகின்றது அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புத்தாண்டில் என்ன மாதிரியான விசேஷங்கள் நடக்கப்போகுது அது பற்றின உங்களோட கருத்துக்கள் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சி நம்ம தொடங்குகிறோம் நம்ம நேரலுக்கு ஆயுள் ஆரோக்கியம் மன நிம்மதி சந்தோஷம் அத்தனையும் வரணும்னு இரவு நேரத்தில் வேண்டி இந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது இந்த வருஷம் எப்படி இருக்கும் பொதுவாகவே மூன்று ராஜகிரகங்கள் மாறுது மேஷ ராசியில் இந்த ஆண்டு பிறக்குது இதெல்லாம் கரெக்டு ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகங்கள் மாறும்போதே நிறைய மாற்றங்கள் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் அப்படின்னு வாகன மாற்றம் அப்போ மூன்று ராஜ கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சியினுடைய சிறப்பு இயற்கை அழிவுகளினாலேயும் அதே மாதிரி வெப்பத்தினாலேயும் சீதோஷ்ண நிலைகளாலேயும் யுத்தத்தினாலேயும் தலைவர்களுக்கு சில உடல்நிலை பாதிப்பினாலேயும் சில நிகழ்வுகள் இருந்தால் கூட சுப பலன்களாக பெண்களுக்கு இருக்கும் ஆடை அணிகலன்கள் சேரும் இது மொத்தத்தில் நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறது என்னென்னா வரவும் செலவும் சரியாக இருந்தாலும் உங்கள் உற்சாகமும் உழைப்பும் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டாக இருக்கும் நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம் உழைப்போம் வெற்றி பெறுவோம் வாழ்க பலமுடன் ஆல் த பெஸ்ட் சார் பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கிறது சனிப்பெயிற்சி முதலாவதாக அதனைத் தொடர்ந்து குரு பயிற்சி அக்டோபரில் ராகுகேது பயிற்சி நடக்கப்போகுது இந்த பயிற்சிகள் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு எப்படி சார் இருக்கப்போ ஓம் மகா கணபதியை நமக கார்த்திக் அதாவது ஒரு புது வருஷத்துக்கு பலன் சொல்லுவதற்கு நாம் எந்த அடிப்படையில் கிரகங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்படிங்கிற விதத்தை பார்க்கிற போது அந்த புது வருடம் தொடங்குகின்ற நாளில் எப்படிப்பட்ட கிரகங்கள் யாரார் எந்தெந்த ராசியில் இருக்கிறாங்க இதை சார்ந்து ஒரு பலன்கள் எடுத்துக்கொண்டோம் இன்னொன்னு இந்த வருடத்தில் இந்த கிரக சுழற்சி சஞ்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற போது எந்த கிரகம் யாரை கடந்து சென்று கொண்டிருக்கிறார் கடக்க போகிறார் என்பது மிக முக்கியம் ஓகே இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ராகு பகவான் மேசத்தில் இருக்கிறார் அவரை குரு பகவான் மேசத்திற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பயிற்சிக்கு பின்னாடி அவரும் அந்த இடத்தில் நுழைகிறார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மே மாச கடைசியில் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கிராஸ் பண்ற காலகட்டம் வரும் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் பொதுவாக இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுங்கிற நம்பர்களை கூட்டி பாத்தீங்கன்னா ஏழாம் நம்பர் வரும் அதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று துவங்குகின்ற அந்த நாளில் உதயமாகிற நட்சத்திரம் அச்சுவடி நட்சத்திரத்தில் உதயமாகுது அதுவும் கேதுவனுடைய சாரம் அப்போ இந்த வருடத்தை ஆளப்போகிற கிரகமாகப்பட்டது கேது பகவான் என்பதை நாம் ஒரு மாதிரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கு அப்போ கேது பகவானுடைய தலைமையில் தான் இந்த சஞ்சாரங்கள் சுழற்சி இந்த கிரக மாற்றங்கள் சந்திப்புகள் இதெல்லாம் நடைபெற போகிற காரணம் அமைகிற வாய்ப்பு இருக்கிறதுனால அநேகமாக தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா வளரும் மக்கள் மனசுலேயே ஒரு பயம் வரும் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க துணிவார்கள் இந்த ஃப்ராடு பண்ணுறது ஏமாத்துறது அவங்களெல்லாம் மாட்டிக்குவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய பாடமாக மக்களுக்கு வரும் இப்படிப்பட்ட ஒரு நல் பாதையை தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டிய ஒரு காரணங்களையும் அந்த வாய்ப்புகளையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மக்களுக்கு கொடுக்கும்படியாக இருக்கும் மற்ற பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் வருகிற போது இன்னும் தெளிவா பேசுவோம் ஸ்ரீரங்கம் காத்துகேன் சார் உங்களுடைய பார்வையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாதிரி இருக்க போகிறது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிக்கும் பொழுதே திருக்கணிதப்படி ஜனவரி பதினேழாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆயிடுறார் அப்போ இது ஆரம்பிக்கும் பொழுதே சனியினுடைய பயிற்சிங்கிறது இருக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசியில் அழியெடுத்து வைக்கிறார் இப்போ கும்பங்கிறது காற்று ராசி பூரண கும்பம் முதல் மரியாதை கோபுரத்தில் இருக்கிறவனை குப்பமேட்டு கொண்டு வரதும் குப்பமேட்டில் இருக்கிறவனை கோபுரத்தில் தூக்குறதும் சனி அப்போது பூரண கும்பம் முதல் மரியாதை நிறைய பேர்த்துக்கு சரியும் மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் திடீர்னு புகழ் விருதுகள் இதெல்லாம் கிடைக்கும் நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் இளையராஜா அவர்களுக்கு நடிகர் பார்த்திபன் அவர்களுக்கு யார் யாரெல்லாம் விருதுகளுக்காக இயக்கப்பட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய விருதுங்கிறது கிடைக்கும் யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது திரைத்துறையிலையும் கிடைக்கும் அவருக்கு கிடைக்கப்பட வேண்டிய விருதுகள் அங்கீகாரங்கள் புகழ் பெருமை எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏப்ரல் மே மாதத்துக்கு அப்புறம் மேல் அலைக்கற்றை கும்பங்கிறதே காற்று ராசி காற்று மாசுபடக்கூடிய விஷயங்கள் அப்போது காற்றின் மூலமாக தொழில் எது அலைக்கற்றை அப்போது அந்த செல்ஃபோன் நிறுவனங்கள் செல்ஃபோன் சேவை தருகின்ற நிறுவனங்கள் இவங்களுக்குள்ளே நிறைய ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் இருக்கும் மெர்ஜர்ஸ் இருக்கும் சில டீல்களை வேண்டான்னு கேன்சல் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரும் இதில் சர்ச்சைகளும் நிறைய கிளம்பும் சனினாலே சர்ச்சை தான் ஒரு விதத்தில் வம்பு கலாட்டா அப்போது மே மாதத்துக்கு அப்புறமேல் கிட்டத்தட்ட குருவும் ராகுவும் ஒருத்தரை ஒருத்தர் கடக்கும் பொழுது பொருளாதார சரிவு பொருளாதார குற்றங்கள் பொருளாதார சீர்கேடுகள் இதெல்லாம் வரும் ஆர்பிஐக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நிறைய சண்டைகள் வாதங்கள் விவாதங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் கிளம்பும் இதில் நீ பெரியவனா நான் பெரியவனா ஓ மரியாதை ஜாஸ்தியா ஏன் மரியாதை ஜாஸ்தியாங்கிற நிலைகள் நிறைய வரும் நீல நிற லோகோ கொண்ட வங்கிகளில் பெரிய ஊழல் பூதம் கிளம்பக்கூடிய விஷயமெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் வருடத்துக்கு அப்புறமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த பஞ்சாங்கம் சுபகிருத ஆண்டு அடுத்த வருடம் சோபகிருது ஆண்டு இது ரெண்டுமே இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் வருடத்தை விட சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அதுக்காக ஆகா ஓகோ பாலா வரும் தேனா வரும்ன்ட்டனா அப்புறம் எங்களுக்கு மீம்ஸ்கார்டு போட்டு எங்களுக்கே அனுப்பிச்சி விடுவாங்க எல்லாரும் அதனால இருக்கிற பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது நடக்கும் ரெசஷனோட தாக்கம் ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது சதவீதம் இருக்கும் மிகப்பெரிய பணம் பெருத்த தேசங்கள் தங்களுடைய புகழை வந்து இழக்கக்கூடிய தருணமாக இருக்கும் அமெரிக்கா யூகே இதில் வந்து கொஞ்சம் சரிவுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஜெர்மனி சுவிட்சர்லாண்ட் உற்பத்தியை தேடி போகக்கூடிய தேசங்கள் எது ஜப்பான் சைனா இதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத கொஞ்சம் உணர முடியும் இந்தியா இந்தியாங்கிற தேசமே இன்றைக்கும் சேவை நிறுவனத்தை நம்பி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம இன்னும் உற்பத்தியை நோக்கி போகலை அப்படிங்கிறது தான் சொல்லப்படக்கூடிய விஷயம் அரசியல் தலைவர்களோட உடல் நிலையில மிகுந்த கவனங்கிறது தமிழ் வருடப்பிறப்புக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறமா ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் அதில் தலைவர்கள் தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கும் அது தமிழ்நாட்டிலையாக இருந்தாலும் சரி இல்லை தேசிய அளவில் இருந்தாலும் சரி இன்னும் இந்தியன் கிரிக்கெட் அணியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பையில் அவங்க போட்டிருக்க ஜெர்சிங்கிறது ஒரு எழுவத்தைந்து சதவீதம் தான் அதிர்ஷ்டம் தரும் இதுக்கு முன்னாடி இருந்த டார்க் ப்ளூங்கிறது அவ்வளோ லக்கு கொடுக்காது தொண்ணூத்திரெண்டு உலக கோப்பையிலேயே அந்த நிறம் லக்கு கொடுக்கல இப்போ மட்டும் கொடுத்துருமா அடுத்து இன்னும் லைட் ஸ்கை ப்ளூ கலர் உச்சமான சனியினுடைய நிறம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் அதில் மஞ்சள் நிறமோ பொன்னிறம் பொறிக்கப்பட்ட நிறம் அப்படிங்கிறது சேர்க்க ஆரம்பிக்கும் இதற்கப்புறமேல் அந்த கலர் லக்கு கொடுக்க லக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பையில் கிடைப்பதற்கான சாத்தியம் ரொம்ப அதிகமாகவே உண்டு பூஜைக்கு சிறந்தது முகர்த்த அகர்வத்திகள் சரராசியில் ராசியில் முதலாவது ராசியும் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட ராசியும் மேன்மையான குணங்களால் தங்களை மிருகேற்றிக் கொள்ளக்கூடிய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிடைக்க போகுது சார் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்கும் மேன்மையான குணன்னு நீங்களே சொல்லிட்டீங்க ஆனால் கொஞ்சம் டாலரன்ஸ் வேணும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் இருக்கு பாருங்க அனுபவம் அந்த ஒரு பயம் இன்னும் உங்களுக்கு மனசில் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அது மட்டும் இல்லை கொஞ்சம் விடாப்புடி குணங்களை நீங்கள் விட்டு போனீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதை விட மார்ச் மாதம் அதே மாதிரி மே மாதம் இந்த இரண்டு மாதம் மூன்று ராஜகிரகங்கள் மாறுறது இல்லை சனி செவ்வாயினுடைய பார்வை இருக்கு இந்த காலகட்டத்தில் பிரயாணங்கள் நீங்கள் தவிர்ப்பது நல்லது அதே நேரத்தில் இரவு பயணத்தை நீங்கள் இந்த வருஷம் முழுவதுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் வீடு கட்டலாம் கடன் வாங்கி வீடு அமையலாம் இப்படி மேஷ ராசிக்கு சுப பலன்கள் சொன்னால் கூட ஊர் விட்டு ஊர் போகிறது இடம் விட்டு இடம் மாறுறது அப்போ அந்த குடும்பத்தை விட்டு ஒரு சின்ன பிரிவு வருது இல்லைங்களா அது எல்லாமே உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு சனியும் செவ்வாயும் பார்வைக்கு பிறகு எல்லோருமே ஒன்று கூடுவார்கள் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரகசியம் ஆகவே ராசிக்காரர்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் மேசராசி பற்றி உங்களோட கருத்து அதாவது இந்த மேசராசி என்று சொல்லுகிற போது ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து ஜனவரி பதினேழில் சனி பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி அவர் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு மேசத்தை பார்வையிடுகிறார் அவர் என்னதான் இந்த ராசிக்கு பத்து பதினோராம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய கர்மத்திற்கும் தர்மத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் லாபத்தையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மிக பலம் பெற்று கும்பத்தில் போய் மூலத்திரிகோண பலம் பெற்று இருந்து கொண்டு பார்க்கிறார் ஒரு பக்கத்தில் தொழில் வளர்ச்சி லாபங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் தவிர்க்க முடியாதது கண்டிப்பாக டெவலப் ஆயிடுவாங்க நோ ப்ராப்ளம் கடந்த காலத்தில் இருந்த சிக்கல் பிக்கல் பிடுங்கலிருந்து மேச ராசிக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் விடை கிடைக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் நான் என்று சொல்லக்கூடிய ஆணவ போக்குகளை விட்டுவிட வேண்டும் காரணம் தர்மகத்தாவா இருக்கக்கூடிய நீதிமானாக இருக்கக்கூடிய சனிகிரகம் மேசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு சிறு தவறு செய்தாலும் அதற்கான தண்டனையை அஞ்சு வருஷம் கழிச்சு இல்லை இப்பமே உங்களுக்கு கொடுத்துருவாருங்கிறத மனசுல பதிய வைக்கணும் இதோ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டுல குரு பகவான் மேசத்திற்கு வந்த பிற்பாடு குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே அவர் ராகுவோட இணைந்திருந்தாலும் கூட ராஜசண்டால யோகத்தை பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட அவர் தன்னுடைய பார்வைகளினால் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது கூட குடும்பம் மட்டுமல்ல ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருப்பார் அப்போ இந்த ஜனவரி பதினேழாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பொதுவாக மேசத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக மிக கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் அவசரப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது எடுத்தோம் கவிழ்த்தோம் எனக்கு தான் பேச தெரியுங்கிற மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் இருக்கக்கூடாது இவைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் அதே போல ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் யாரு குரு பகவான் பார்ப்பார் இதே மாதிரி சனியும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய உறவுகளில் சிறு குறைகள் ஏற்படுவதற்கோ மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கோ பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் பெற்றோர்கள் தவறுகள் இழைத்து விடுவதற்கோ வாய்ப்புகள் வரும் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் அதே போல குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் தனுசுவை பார்க்கிறார் கண்டிப்பாக ஏதாவது வாங்கணும் அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணணும் ஒரு மாற்றங்கள் நிகழணும் இப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா மே முப்பதாம் தேதிக்கு அப்புறமாக குரு பகவான் ராகுவை கடந்துவிட்ட பிற்பாடு மிக அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும் இதில் குறிப்பாக ஒரு நல்ல செய்தி என்னன்னு கேட்டால் இந்த குரு பகவானும் ராகுவும் இடை சந்திப்பு சந்திக்கின்ற காலகட்டத்தில் நீண்ட காலமாக பிள்ளை பிள்ளைப்பேறு இல்லாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த பெண்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு கர்ப்பவதியாகிற வாய்ப்புகள் இதில் உருவாகும் அதே போல ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டால் ஏற்கனவே ஆறு மாதம் எட்டு மாதம் என்று சொல்லக்கூடிய கர்ப்பவதியாக இருக்கக்கூடியவர்கள் சற்று உடல்நிலைகளில் கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரியாக பாடுபட்டு சரியாக முன்னேறுறவங்களுக்கு பெரிய குறைகள் இருக்க வாய்ப்புகள் இல்லை காரணம் தர்மகர்த்தாவாக இருக்கக்கூடிய நீதிமான் மிக வலுவாக இருக்கிறதுனால் இந்த உலகத்தை மிகச் சரியாக கொண்டு போவார் புண்ணியங்கள் மிக திருத்தப்பட வேண்டிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அமையும் திரு கார்த்திகேயன் சார் உங்களோட பார்வையில் மேசராசிக்கு எப்படி இருக்க போயிருது ஸ்பெசிஃபிக்காக திரைத்துறை ஆனால் திரைத்துறையை பற்றி நீங்கள் நிறைய பேசுகிறீங்க எப்படி இருக்க போகுது சார் திரைத்துறையில் நிறைய புது புது படங்கள் வர ஆரம்பிக்கும் அடுத்து இளம் நடிகர்கள் தனுஷ் சிவகார்த்திகேயன் இவங்களுடைய படம்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு ஹிட் அடிக்கும் இன்னொன்று கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய டைம் பீரியட் இந்த கனவுகளுக்காக சிறு விலை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும் நிறைய பேன் இண்டியா ஃபிலிமில் தமிழ் நடிகர்கள் போய் கலந்து கொள்ளக்கூடிய நிக நிகழ்வு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் மல்டி லாங்குவேஜில் திரைப்படங்கள் வருவதற்கான பொறுப்பு இன்னும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மேசராசினராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் டெஃபனட்டாக ஒரு சுபகாரியமாவது கெட்டி மேலத்தோடு நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது உறுதியாக உண்டு ஊரை சாப்பாடு போட வேண்டிய அமைப்புங்கிறதும் சொல்ல முடியும் இந்த வருடத்தில் சுகங்களையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க போகிறதுல முதல் மதிப்பெண் யாருக்கு அப்படின்னா மேஷராசினியர்களுக்கு தான் தங்கத்தை வாங்குவது பொருளாதார உயர்வு பெறுவது புது கடன்களில் தொழில் ஆரம்பிக்கிறது அதில் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் திடீர் பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸு விமான பிரயாணங்கள் சந்தோஷமான விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் ஸ்பீடுங்கிறது ஜாஸ்தி இருக்கும் மித வேகம் மிக நன்றுங்கிற வார்த்தையை மட்டும் மனசில் வச்சுக்கணும் அதே சமயம் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் இந்த செரிமான தொந்தரவு அப்படிங்கிறதுல மிகுந்த மிகுந்த கவனம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி சட்டம் சமூகம் காவல் இந்த பலிக்கு பலி புலிக்கு புலி அப்படிங்கிறத மட்டும் விட்டுட்டு இந்த பழி வாங்கிடுவேன் சண்டை போட்டுவிடுவேன் எதிரிகள் சரணடைய கூடிய எதிரியும் பார்த்து வியக்கும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறப்ப சமாதானமா சமரசமா கொஞ்சம் இறங்கி வந்து பேசி பரவாயில்ல அரவணைத்து போகலாம் அப்படின்னா நிறைய காரியங்களில் ஜெயிச்சுடுவோம் இந்த சண்டை சச்சரவுனா நமக்கும் சட்டை இருக்கு அது கிழிஞ்சிடும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோ ரொம்ப அழகா சொன்னீங்க பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் சார் ஸ்திர ராசியில் முதலாவது ராசியும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ராசியும் ரிஷி மூலத்தையும் நதி மூலத்தையும் ஆராய துடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள ரிஷபராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகின்றது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன சார் சரியா சொன்னீங்க கார்த்திக் ரிஷி மூலத்தை பார்க்கக்கூடாதவர்கள் பார்க்க விருப்பம் இல்லாதவர்கள் எல்லோருமே பொதுவாக உழைக்க பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த மூணு வருஷமாகவே சந்தேகமே ஜாஸ்தியாக போயிடுச்சு நாம் சொல்கிற பலனெலாம் கரெக்டாக நடக்குமா சார் சார் நல்ல வேலை கிடச்சிருவோம்ல நான் வெளிநாடு போயிடுவான்ல வீடு கட்டிடுவேன்ல என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிடுவான்ல அப்படி இல்லை 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 அப்படின்ற அந்த கொஸ்டினே நிறைய வரும் இது எல்லாம் இருக்குது 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 அப்படிங்கிற சுப பலனாக இருக்கும் அற்புதமான வேலை கிடைக்கும் அதிக சம்பளமும் பொறுப்பும் தரக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு அங்கே போய் படிக்கிறது அங்கேயே வேலைக்கு போகிறது திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் அப்படின்னு சுப பலன்களாக இவங்களுக்கு உண்டு ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உள்ள சந்தேகம் இருக்குது பாருங்க அந்த சந்தேகத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கனாலே இது ஒரு அற்புத வருஷமாக இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக இந்த ஆண்டு வந்து திருமண பாக்கியம் இது எப்படி நம்ம சொல்கிறோம் குரு மூன்றாம் பார்வையாக பார்க்குறாரு ஆகவே பார்க்கும்போது சுப பலன்களாக நடக்கும் அப்போது குரு மாரின பிறகு எப்படி சார் அது பிரச்சனையை கொடுக்குமா மே மாதம் மாறிடுறாரே அப்படின்னா குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தை பார்க்குறார் அந்த மூன்றாம் பார்வை உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கு சனியும் செவ்வாயும் பயணிக்கும் இந்த காலத்திலையும் சூரியன் ராகு மீது பயணிக்கும் இந்த காலத்திலையும் உடல் நிலையிலையும் அதே மாதிரி பயணத்திலையும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கிறதுல சந்தேகம் இல்லை வாழ்க்கை வளமுடன் ஆல் தி பெஸ்ட் சார் பத்தில் சனி பனிரெண்டில் ராகு ஆறில் கேது குரு வந்து இப்போது பனிரெண்டாம் வீட்டில் பதினொன்னிலிருந்து பனிரெண்டுக்கு போகிறார் ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இல்லை அதாவது ஒரு கிரகங்கள் நெகட்டிவான பிளானெட்டு ஆறு பன்னிரெண்டில் வருவதைத்தான் ஜோதிட வட்டாரம் நூல்களெல்லாம் பிரபல்யப்படுத்தி பேசுது அதாவது ஆறாம் இடத்தில் கேது அமர்வது ஆறாம் இடத்தில் ராகு அமர்வது என்பது முதல்ல எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் துக்கம் துயரம் தரித்திரங்கள் இப்படிப்பட்ட அனைத்தையும் தொடச்சி எடுக்கக்கூடிய இடம்னு எடுத்துக்கிட்டால் ஆறாம் இடம் தட் அதே நேரத்தில் ஆறாம் இடம் தான் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பை சுட்டி காட்டக்கூடிய இடம் மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரிய உங்களை பராக்கிரமம்னு எடுத்துக்கிட்டால் ஆறாம் இடம் ஒரு மனிதனுக்கு சரியா இல்லைன்னா பத்தாம் இடம் சரியா இருந்தும் தொழில் தோத்து போகிறது உண்டு ஜீவன் ஜீவனம் அந்த ஜீவனத்திற்கு உண்டான இடத்துல கேது உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அப்போ இந்த வருடத்தை பொறுத்தளவு நியாயமாக நிறைய உழைக்கணும் ரெண்டாவது ஒன்பதாம் பாவாதிபதி கிரகம் பத்தாம் இடத்தில் மூலத்திரிகோண பலம் பெற்று அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் விரயங்கள் இல்லாமல் வாழுவதற்கு கற்றுக்கொள்ளணும் இப்போ ஒருத்தர் கடன் கொடுக்கிறாம வேண்டி குடு குடுன்னு வாங்கிக்கிட்டா திருப்பி கேட்பான்ல இத கொஞ்சம் மனதுல பதிய வச்சு தன்னுடைய சக்திக்கு தகுந்தபடி பொருளாதாரத்தை தூண்டி விட புறப்பட்டால் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஜாதகத்தை பாத்தீங்கன்னா இந்த அமைப்புல இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பன்னிரெண்டாம் இடத்தில் வருவது என்பது தப்பில்ல இல்ல சுப செய்திகள் சுப செலவுகளை கொடுக்கும் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்தளவு பனிரெண்டாம் இடத்தில் போய் அமர்கிற போது அவருக்குத்தான் அயன சயன புகழ் போக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தகுதி உண்டு அப்படிப்பட்ட பன்னிரெண்டாம் இடத்தில் குரு அமர்ந்து வித் ராகுவோட சம்பந்தப்படுறதுனால நீண்ட நாட்களாக நடவாது போன திருமண காரியங்கள் கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்புகள் நீண்ட தூரங்களுக்கு செல்லக்கூடிய பயணங்களில் வெற்றி வெளிநாடுகளில் வாழுகிறவர்களுக்கு வீடு வாசல் அடிப்படை வசதிகள் இப்படி ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த ரிஷபத்திற்கு இந்த வருஷம் நடக்கும் சனி கிரகம் பத்தாம் இடத்தில் இருக்கிறதே போதுங்க உழைக்கிறவனுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கை இனிமே தானே அந்த உழைப்பு என்று சொல்லக்கூடியதை தூண்டிவிட்டு காரியவன் காரியத்தில் இதற்கு மேலே என்ன அனுகூல வேண்டும் எல்லாம் சிறப்பாக அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு பொன்னான வருடம் பயன்படுத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கடினமாக உழைக்க வேண்டும் இதை க கையில பிடிச்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி பெறுவது உறுதி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெண்கள் மற்றும் விவசாயம் மருத்துவத்துறை இதெல்லாம் ரிசபராசிக்கு ராசியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ஒரு ஒரு வருஷமாகவே ஒரு மூணு நாளைக்காவது தூங்காமல் அவஸ்தப்பட்டிருக்கணும் அந்த அவஸ்தைங்கிறது ஒன்று மருத்துவமனையில் இருக்கும் இல்லை சட்டம் சமூகம் காவல் இதை நினச்சிருக்கும் இல்லை கடனை நினச்சிருக்கும் அவஸ்தையை நினச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு விரயம் அப்படிங்கிறது வந்திருக்கும் பணம் வரும் வராமல் இருக்காது ஆனால் அந்த பணம் அழிந்து போகும் காரணம் இல்லாமல் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு விதி ரிஷபத்தை வரையிலும் தேவையில்லாத டிப்ரெஷன் அப்படிங்கிறத விட்டுடணும் அதே மாதிரி இந்த வரட்டு பிடிவாதம் முரட்டு பிடிவாதம் இருட்டு பிடிவாதம் நீ சொல்லி நான் கேட்டுருவேண்ணா அப்படிங்கிறது தன் கற்பனை தான் ஒரு சில விஷயம் இருப்பாங்க அதுதான் கரெக்டு அப்படின்னு அப்படி இல்லை தன்னை மாற்றி கொள்வதற்கு ரிஷபராசினர் தயாராக இருந்தாங்கன்னா தன் பிடிவாதங்களை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிறது இவகளை தேடி வரும் விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டுப்போவதில்லைங்கிற வரிகளை ஞாபகம் வச்சுக்கணும் ரிஷபராசி நேயர்கள் மருந்து மாத்திரை இதில் அலட்சியம் அப்படிங்கிறது கூடவே கூடாது செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடவே கூடாது அதே மாதிரி எந்த ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளியில் போய் உட்காந்து பேசக்கூடாது நாலு கதவை சாத்தி அவர்களுக்குள்ளவே உட்காந்து பேசி முடிச்சிடணும் எதிரிகள்கிட்ட நேருக்கு நேராக போய் மோதக்கூடாது எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணக்கூடிய ஒரு டைம் பீரியட் அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணினா மேன்மை அப்படிங்கிறது உண்டு உடல் நலத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் தேக பயிற்சி மூச்சு பயிற்சி யோகாசன பயிற்சி இதன் மீதெல்லாம் மிகுந்த கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் ராசியில் முதலாவது ராசியும் புதனை ராசிநாதனாக கொண்ட ராசியில் மாயங்கள் புரிவதில் மன்னவர்களான மிதுன ராசிக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார் சார் பலன் மட்டும் சொல்லாதீங்க பரிகாரத்தோடு சேர்ந்து சொல்லுங்க நான் கூட ரிஷபத்துக்கு கேட்டேன் நீங்கள் சொல்லவே இல்லையே சொல்லக்கூடாது என்பதில்லை இந்த கால கிரகங்கள் நம்ம மனதில் எப்படி எல்லாம் பதில் சொல்ல சொல்லுதோ அதை நம்ம டெலிவரி பண்ணுறோம் நம்ம மனதில் இருந்து எதுவுமே சொல்கிறதில்லை இறைவன் எதை சொல்ல சொல்கிறானோ அதை சொல்வது தான் இந்த நிகழ்ச்சி பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இல்லை யாருக்குமே பரிகாரம் முதல்ல சொல்லிவிட்டு நம்ம பலன் சொல்கிறத விட இந்த வருஷம் சுபமான வருஷம் இருக்கேன் இப்போது நீங்கள் டிராஃபிக்கில் வந்து போயிட்டுருக்கீங்க சிக்னல் போட்டுட்டான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் தான் இருக்காரு சார் குட் மார்னிங் சார் அப்படின்னா வாங்க சார் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லுவார் அது தேவையில்லாத வணக்கம் எப்போ யாரை எங்கே எப்படி பார்க்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது ஸோ பரிகாரங்கிற போர்வையில் இப்போது சனீஸ்வரருடைய தாக்கம் இல்லாதவங்க திருநள்ளாருக்கு இப்போ போகலாமா அப்படின்னா அவர் கண்டில் நீங்கள் ஏன் படணும் இப்போ தான் உங்களுக்கு கண்ட சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி எத்தனை வகை சனி இருக்கோ அத்தனையும் போயிடுச்சு அவர் போகும்போது ஞாபகப்படுத்துறதுக்கு எதிரில் போய் நிற்கணுமா ஆகவே பரிகாரம் யார் செய்யணும் அப்படின்னா உடம்பு சரி இருக்கிறவங்க சொஸ்தமாகறவங்க செய்யக்கூடாது உடம்பு சரியில்லாதவங்க செய்யலாம் இப்போ அதுக்கு ஒரு குழு தான் அடுத்தது இப்போ நீங்கள் கடகத்துக்கு கேட்பீங்க இல்லையா அப்ப நான் பரிகாரத்தோடு அதை ஆரம்பிக்கிறேன் ஆனா இப்போ உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் நடக்கும் நல்ல வேலை வாய்ப்பு இடமாற்றம் தொழில் மாற்றம் குறிப்பாக உங்களுக்கு இருபத்தி மூணு சூப்பர் பீரியட் பிளான் பண்ணி அடிங்க சொந்த வீடு கட்டலாம் வாகனங்கள் வாங்கலாம் இதுவரையும் இருந்து வந்த தடைகள் போகும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் இந்த காலகட்டம் அனைத்துமே சுபமான வருஷம் சரியா திங்க் பண்ணி பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா ஜெயிக்கலாம் ஆல் பெஸ்ட் ஒன்பதில் சனி சார் பத்திலிருந்து ராகு கேதுகள் இது வந்து மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கணும் பனிரெண்டுல ராகு கேது ஓகே பதினொன்றுல ராகு ஐந்துல கேதுனத்தை பொறுத்தளவு கடந்த காலகட்டத்தோடு எப்பொழுதுமே மனித வாழ்க்கை என்பது நேற்றைக்கு விட இன்னைக்கு நல்லா இருப்போமா நாளைக்கு நல்லா இருக்குமா இதுதான் பிளான் ஆக கடந்த காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அட்டமத்து சன்னியில் கொஞ்சம் உடல்நலம் தேஞ்சு போனவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சவங்க கடன் வாங்கினவங்க கொடுத்த பணம் திருப்பி வரலன்னு அவஸ்தப்பட்டவங்க மொத்தத்தில் பொருளாதாரத்தை மையப்படுத்தி மனக்கவலை கொண்டோர்கள் இவர்கள் எல்லாத்துக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புது வருடம் கொஞ்சம் பதில் சொல்லும் நல்ல பதில் சொல்லும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏனென்று கேட்டால் வாழ்க்கை என்பதே மனிதனை பொறுத்தளவு நேற்றைய விட இன்றைக்கி இருக்குமா நாளைக்கு நல்லா இருக்குமா அடுத்த வருஷம் நல்லா இருக்குமா அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லாயிருக்குமான்னு நாமளே பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அநேக கிரகங்கள் இப்பொழுது சாதகமாக வருகின்ற சூழல் முதலாவதாக வட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியது வருகிற ஜனவரி பதினேழாம் தேதி முடிவுக்கு வருது அவர் ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்தில் வந்து அமர்கிறார் நிச்சயமாக நீண்ட நாட்களாக போட்ட கனவு திட்டங்கள் எல்லாம் சிலதெல்லாம் வெற்றிகரமாக பயன் கொடுக்கும் வீடு வாசல் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கையில் இருக்கிற பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கணும் வீட்டுக்குள்ள சுப நிகழ்ச்சி நடக்கணும் இப்படிங்கிற சகல காரியத்தையும் நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அதே மாதிரி இந்த குருபகவான் பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் அதுவும் மிகச்சிறந்த அமைப்பு தான் குருவை பொறுத்தளவு அவர் மிதுன ராசிக்கு பாதகாதிபதியாக எடுத்துக்கோட்டாலும் கோச்சாரத்தை பொறுத்தளவு பாதகஸ்தானம் அந்த சாதகஸ்தானம் பார்க்க தேவையில்லை அந்த அடிப்படையில் அவர் மேசத்தில் வந்து இருந்து கொண்டு லாபாதிபதியாக திகழ்கிற காரணத்தினால கூட்டுத் தொழில் பண்ணுறவங்க தினசரி வாழ்க்கையில் அன்றாடம் உழைக்கிறவங்க இப்படிப்பட்ட இந்த ஏழாம் இடம் என்று சொன்னாலே அந்தந்த நிகழ்ச்சி அன்றாட நிகழ்ச்சி உழைப்பு முன்னேற்றம் இது சார்ந்திருக்கக்கூடிய துறைகள் சார்ந்த அத்தனை பேருக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் போல் கொஞ்சம் பதவியை நோக்கி பயணப்படக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நல்ல முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்குது இந்த கேது கூட உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரைக்கும் பதினோராம் இடத்தில் ராகு இருக்கிறாரு கண்டிப்பாக உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும் வெளிநாட்டு பயணங்கள் அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களோடு இணைந்து செயலாற்றுகிற வித்தைகள் அத்தனைகளும் பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய தொழில் மூலமாக நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மிதுனத்தை பொறுத்தளவு மிக சாதகமாக இருக்கிறது கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த வருடம் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ போறீங்க பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா வருகிற ஆவணி மாதம் அல்லது மாசி மாதம் அந்த அமாவாசை அன்னைக்கு குடும்பத்தோட அல்லது யாராவது ஒருத்தராவது குடும்பத்தில் மூத்தவராக இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து ராமேஸ்வரம் போய் அக்னி குளிச்சுட்டு குளிச்சிட்டு இருபத்தி ரெண்டு நாளைக்கணத்திலையும் குளிச்சுட்டு ராமநாத சுவாமியை வழிபட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அது நல்ல பரிகாரமாக இருக்கும் முடிந்தால் செயல்கள்தான் செஞ்சு பாருங்க கார்த்திகேயன் சார் உங்களிடத்தில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் வங்கியில் பணிபுரியக்கூடியவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிதுன ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்க போயிடும் அது ராசிக்கு வந்து கொஞ்சம் இந்த ஒரு வருஷமாக அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருந்திருக்கும் இங்கே நான் ஒராளாக அலைஞ்சனே நான் ஒத்தையாளாக பண்ணனே நான் இதை செஞ்சேனே அதை செஞ்சேனே பல்ட்டியாக அடித்தனே குட்டிகரணமாக அடித்தனே யாருமே பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஒரு கைத்தட்டல ஒரு பாராட்டு புகழ் பெருமை இல்லை அப்படின்னு இயங்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தை பதினொன்னா தேதிக்கு அப்புறமேல் ஒரு சுபத்துவமான செய்தி அது தொழிலையும் இருக்கும் உத்தியோகத்துலேயும் இருக்கும் வியாபாரத்துலேயும் இருக்கும் பொருளாதாரத்தை சார்ந்த சந்தோஷமான செய்திங்கிறது இருக்கும் நீங்கள் அன்னைக்கு அலைஞ்சதுக்கெல்லாம் இன்றைக்கி மேடையில் பரிசுங்கிறது கொடுக்க போகிறாங்க உங்களுடைய இயக்கங்கள் கனவுகள் இதெல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு அமைப்பை கொடுக்குறார் குடும்பத்தில் அப்பா சித்தப்பா பெரியப்பா பக்கத்து வீட்டு அப்பா யார் இருந்தாலும் சரி எந்த அப்பாவினுடைய உறவாக இருந்தாலும் அவர்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப அக்கறைங்கிறது எடுத்துக்கணும் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் இதில் கொஞ்சம் சர்ச்சைகள் கொஞ்சம் வாத விவாதங்கள் கொஞ்சம் வில்லங்கங்கள் இருந்தது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பூதாகரமாகவும் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான அமைப்புங்கிறது ரொம்ப உண்டு இந்த மாணவர்களுக்கு மொழி பாடம் இல்லை கணித பாடம் இல்லை கெமிஸ்ட்ரிங்கிறது கொஞ்சம் புரியாமலே இருந்திருக்கும் அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் எங்கேருந்து யார் மூலமாக யார் அட்வைஸ் பண்ண போகிறா எப்படி மென்டர் தரப்போகிறாங்கங்கிறது தெரியாது அவர்கள் மூலமாகவே நிறைய நல்ல செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு இந்த சனி ஞாயிறர் விடுமுறை அப்படிங்கிற சந்தோஷமான செய்தியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்துடும் ஈவன் நாட் நெசசரிலி மிதன ராசி நேயர்கள் எல்லா ராசி நேயர்களுக்குமே இந்த வருடத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கணிப்பாகவும் இது இருக்குன்னு நீங்கள் குறிச்சிக்கலாம் வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு நிறைய சந்தோஷமான செய்தி உங்கள் மேலே இருந்த கம்ப்ளைண்ட்ஸு உங்கள் மேலே இருந்த அந்த தப்பான பெயர்கள் மாற்றம் திடீர் சுறுசுறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த பொருளாதாரம் மியூச்சுவல் ஃபண்டு இன்சூரன்ஸ் வங்கி காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இதுக்கெல்லாம் தான் அதிபதி தான் கார்த்திகேயன் அவர்கள் அந்த கேள்வி என்கிட்ட கேட்டாரு இந்த வரவு செலவுலலாம் எல்லாம் பிச்சு பின்னி பெடல் எடுக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது மிதரராசிக்காக உண்டு மனது சந்தோஷப்படும் பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட ராசியும் கலைநயமும் கவித்துவமும் மிக்க கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போயின்றது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன சார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் பரிகாரத்தோட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு நிச்சயமா சொல்லுவோம் சனி அதே மாதிரி செவ்வாய் இங்கே நீச்சமாக போகிறார் இதெல்லாம் தானே பயமுறுத்தியிருக்காங்க இது எதுவுமே நடக்காது எப்படி சொல்றீங்க சார் கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு சார் அஷ்டம சனியாச்சே நடக்காதா ஆமாங்க குரு பார்த்தா குரு ஐந்தாம் பார்வையை பார்க்க போகிறாரு இல்லையா அதே மாதிரி குரு மாறின பிறகு கூட குடும்பம் வாக்கு தனஸ்தான சிம்ம ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்க போறார் ஆக மொத்தம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு குரு பார்வை உண்டு அஷ்டம சனி ரெண்டரை வருஷத்தில் குரு பார்வை ஒரு வருஷம் உங்களுக்கு தள்ளி போயிடுது ஒன்றரை வருஷம்தான் உங்களுக்கு சனி போயிடுச்சி ரெண்டரை வருஷம் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன்னு வச்சிங்களேன் அஷ்டமசனி ஒன்றுமே பண்ணாது திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே ஸ்படிக லிங்கம் வந்து ஆதீனம் ஒவ்வொரு தினமும் சாயந்தரம் வந்து பால் அபிஷேகம் பண்ணுவார் அதை போய் பார்த்துட்டு வந்தாலே போதும் நீங்கள் பரிகாரம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க எதுவுமே வேண்டாம் அந்த ஸ்படிக லிங்கம் அபிஷேகம் பண்ணுறத திருநள்ளாறு ஸ்தலத்தில் இருந்து நீங்கள் தரிசனம் செய்தாலே உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உடல் ஆரோக்கியமும் செல்வமும் சந்தோஷமும் வந்தே தீரும் இல்ல பொதுவாக அஷ்டமதி சனி அப்படின்னு ஜோதிட வட்டாரமாகட்டும் கேட்பவர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் ஒரு பயம் இருக்கிறது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லல பட் அது உண்மையாகவே கடகராசிக்காரங்களுக்கு அப்படி பொருள் படுமா அப்படி நடக்குமான்னு கேட்டா அதை அப்படி எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்பதுதான் எனது வாதம் ஏன்னு கேட்டீங்கன்னா கடகத்தில் பிறந்தவர்களுக்கு சனி கிரகம் எப்பொழுதுமே ஒரு பகை கிரகம் அவர் ஏழாம் இடத்து அதிபதியாக இருந்து ஏழுல உட்கார்ந்தா பலமா இருந்து ராசியை பார்த்தது பிரச்சனையை தவிர கண்டகச்சனியாக சனியாக இருக்கிற போது கொடுத்த பிரச்சனைகளை அட்டமத்து சனிகள் கொடுக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு பயம் இல்லாத ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்ல கடமைப்படுற இரண்டாவது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடம் ராஜயோகம்ங்கிறது ஒரு விதி எந்த ஒரு கிரகமுமே ஒரு ராசிக்கோ லக்கணத்திற்கோ கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் தானாகவே அவருடைய எங்க இருந்தாலும் மறைந்த ஸ்தானங்களில் அமர்கிற போது மிகப்பெரிய கெடுதல் நடக்க வாய்ப்புகள் இல்லை நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை இருந்தாலும் அவர் உட்கார்ந்தது எட்டாம் இடம் பார்ப்பது இரண்டாம் இடத்தை பார்க்கிற காரணத்தினால பத்தாம் இடத்தை பார்க்கிற காரணத்தினால இந்த தொழில் அப்படிங்கிறதுல ஒரு லிமிட் வச்சுக்கோங்க ஐம்பது கிலோ தூக்க முடியும்னா நாற்பத்தி ஒம்போது தூக்குங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க அறுபதை தூக்க போனீங்கன்னா பிரச்சனை வருது இப்படி ஒரு சித்தாந்தத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த ரெண்டரை வருஷத்தை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் இன்னொரு பக்கம் உங்கள் ராசியின் யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் கேந்திர பலம் பெறுகிறார் அவர் இந்த ராகுவோட சேர்ந்து பலம் பெறுகிறார் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை தீட்டுவதற்கும் முன்னேறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மொத்தத்துல ரொம்ப பயப்படாதீங்க தைரியமா இருங்க கொஞ்சம் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிக்கோங்க நல்லா இருப்பீங்க உடம்ப கொஞ்சம் பக்குவமாக வச்சுக்கோங்க சாப்பிடுறதுல நிதானத்தை கடைப்பிடிங்க பரிகாரம் இடத்துக்கு போனீங்கன்னா வேஸ்ட்டாக போகுதே இது எப்படி குப்பையில் போடுறதுன்னு இல்லாமல் சாப்பிட்றதை விட்டுட்டீங்கன்னா இதேவே மிகப்பெரிய பர பரிகாரம் அளவாக சாப்பிடுங்க அளவாக தூங்கி எழுந்திரிங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அஷ்டமதிச்சினையை பற்றி கவலைப்பட தேவையில்லை டிராவல் இண்டஸ்ட்ரி உணவகங்கள் வைத்திருக்கவங்களுக்கு கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குது சரி அதாவது கடகத்துக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் கடகராசிக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இன்சூரன்ஸ் அது ட்ராவலில் இருந்தாலும் சரி ஹெல்த்துக்கு இருந்தாலும் சரி வெல்த்துக்கு இருந்தாலும் சரி பயிர் காப்பீட்டுக்கு இருந்தாலும் சரி அதை போட்டுக்கிறது நல்லது அதே மாதிரி மெடிகிளைம் மருத்துவத்தில் வரக்கூடிய செலவை நம்ம சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இடுப்புக்கு கீழே நிறைய வழிகள் வரக்கூடிய வேதனைகள் வரக்கூடிய ஒரு டைம் பீரியடாகவும் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா இது இது அஷ்டமத்து சனி அப்படிங்கிற பார்வையை விட விபரீத ராஜயோகம்னு ஒரு கான்செப்ட் என்ன சார் விபரீதம் ராஜயோகம் ஒரு விபரீத விளைவுங்கிறதும் இருக்கும் அதில் ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறதும் பிறக்கும் அப்போ விபரீத விளைவுகளை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ராஜயோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறதுக்கும் டயராக இருக்கணும் அது சனி தரக்கூடிய ராஜயோகம் இந்த சனி கொடுத்ததுனாலே ஒரு குறையோடு தான் இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது இருக்கும் அப்போது கடகராசியை பொறுத்தவரையிலும் இந்த தார் சாலை கருத்த நிற பொருட்கள் எது டயரு அப்புறம் கருப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனம்ங்கிறது இருக்கணும் இரும்பு பொருட்கள் கையாளுவதில் மிகுந்த கவனம் அப்படிங்கிறத வச்சுக்கணும் அப்போது இந்த தார் சாலை கருத்த நிற டயர் இது ரெண்டுக்கும் ஆகாத ஒரு நிலையை உங்களை கொண்டு விட்டுடும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்கள் வாகனம் ஒரு பழுதாகியோ இல்லை பஞ்சராகியோ பரிதவிக்கக்கூடிய நிலைங்கிறத இந்த அஷ்டமத்து சனிங்கிறது இதுல ரொம்ப கவனங்கிறது வேணும் ஹனுமன் சுவாமியினுடைய வழிபாடோ ஹனுமன் சலீசாங்கிற ஸ்லோகத்தை காதுல கேட்கிறதோ மிகப்பெரிய தீர்வா கடகராசிக்காக இருக்கும் போட்டுக்கணும் கண்டிப்பா பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் சூரியனை ராசிநாதனாக கொண்ட ராசியும் சித்தியிலும் முக்தியிலும் சிகரமாக ஜொலிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பலன்களை கொடுக்க போகின்றது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பார்வை இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஐந்தாம் பார்வையாக வருகிறார் இருந்தாலும் மார்ச் மாதமும் மே மாதமும் செவ்வாய் நீச்சப்படும் காலத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் வெளிநாட்டு பயணம் நிச்சயமாக இருக்கும் அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் பண விருத்தியையும் தரும் கூட இருக்கிறவங்க வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம் சூரியன் பிரவேசிக்கும் காலம் அந்த பிரவேசிக்கும் காலம் ஏப்ரல் மாதத்தில் ராகு மீது கடக்கும் காலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் வேற ஒன்றும் இல்லைங்க நேரத்துக்கு சாப்பிட்டோம் நேரத்துக்கு தூங்கணும் தேவையில்லாத சிந்தனைகளை விடுங்க நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் எப்படியும் பண்ண வேண்டாம் இந்த வருஷம் உடல் ஆரோக்கியத்தையும் சுற்று சூழ்நிலையும் அரவணைச்சி போனீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கும் சூரியன் நமஸ்காரம் செய்து இந்த ஆண்டை செழிப்பான ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாழ்க பலமுடன் ஆல் த பெஸ்ட் சார் சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சனி வரப்போகுது அப்படின்றத நினைச்சு நிறைய பேர் பயத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எந்த மாதிரி பலன்கள் தரப்பு இல்லை ஏழாம் இடத்திற்கு சனி வருவது உண்மை என்பது போலவே ஒன்பதாம் இடத்துக்கு குரு வருவதும் உண்மை ஸோ அந்த அடிப்படையில முதல்ல நீங்க கேட்ட அந்த சனி பகவானை பத்தி சொல்லுகிற போது இப்ப நம்ம நியூ இயர் பலன் சொல்றோமா சனி பயிற்சி பலன் சொல்றோமாங்கிற தெரியாம ஜனங்க பார்ப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதை தவிர்க்க முடியாத கிரகமாக சனிப்பயிற்சி என்று சொல்லக்கூடியது வருடத்தின் ஆரம்பத்தில் பதினேழாம் தேதியை துவங்குகிற காரணத்தினால நம்ம அதை தொட்டுக்கிட்டே பேச வேண்டிய கட்டாயம் சோ இந்த இடத்துல சனி கிரகம் லக்னத்தை ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் உடல் நலத்துல கவனமா இருங்க குறிப்பா சொல்லணும்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏற்கனவே உங்களுக்கு வயதாகி விட்டது ஏதாவது நெஞ்சுவலி அதுக்கு மருந்து எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே போல தாயின் உடல்நிலையில் நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கிற பட்சத்தில் உங்கள் தாய்க்கு அறுபது எழுபது வயது ஆகுற அவங்க உடல்நிலையில் கவனமா இருக்கணும் குறிப்பாக ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இளவயது மட்டுமல்ல முதியவர்களுக்கும் கூட இந்த யூரனல் ட்ராக்ல ப்ராப்ளம் வருது மோஷன் ட்ராக்ல ப்ராப்ளம் வருது இது சம்பந்தப்பட்ட கழிவு உறுப்புகள் வெளியேறுவதிலே சிக்கல் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வைத்திய செலவுகள் இந்த வருடத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால ஏப்ரலுக்கு அப்புறமாக இந்த பயம் கொஞ்சம் தெளிவடையும் இப்போ நான் சொன்ன பலன்கள்ல ஜனவரி பதினேழு ஏன் ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உடல்நிலை கவனம் என்பது கட்டாயமாக பார்த்து கொள்ள வேண்டியது அதிக உழைப்பு அதே நேரத்தில் அதிக ரெஸ்ட்டு இந்த ரெண்டையும் விடுங்க நார்மலான ஒரு வாழ்க்கை பாதைக்கு நீங்கள் வர வேண்டியது கட்டாயம் ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிற காரணத்தினால சில பேர்களுக்கு அதிர்ஷ்டகரமாக நாற்பது லட்சம் சொன்ன வீடு முப்பது லட்சத்துக்கு தர்றாம்பா நீங்கள் வாங்கிக்கோங்க தாராளமாக அதை வேக வேகமாக வாங்கணும்பாங்க பரவாயில்ல கடனை உடனோ பட்டு நீங்கள் அதை தக்க வச்சுக்க வேண்டியது கட்டாயம் அதே போல பிள்ளைகளின் சுப செய்திகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல கிடைக்கக்கூடியதாக அமையும் ஏனென்றால் குரு பகவான் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ பிள்ளைகளுக்கு வேலை இல்லை நீண்ட தூரத்தில் பயணம் பண்ணாங்க அங்கே போய் என் பிள்ள கஷ்டப்படுறான் இத்தனை வருஷம் பாடுபட்டு ஒரு வீடு கூட வாங்கலை இப்படியெல்லாம் அழுத்து கொண்டிருந்த காலகட்டம் எல்லாம் மாறி இப்பொழுது ஒரு சந்தோஷத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நல்ல பலன்கள் உண்டு குறிப்பா சொல்லணும்னா உங்க வீடு தேடி காக்கா வருது குருவி வருது அணில் வருதுன்னா அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் எந்த இடத்துல வந்து எட்டி பார்க்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் அரிசி பருப்பு உணவு கொடுத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் செய்து பாருங்கள் மனமகிழுங்கள் வெற்றி பெறுங்கள் பாத்துக்கேன் சார் உங்களிடத்தில் அரசு அரசு சார்ந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்கும் சிம்மராசிய ராசியை பதிலும் ஒன்னே ஒன்று தான் குடும்பத்துக்குள்ள அந்நியர்களோட தலையீடு வேண்டாம் இந்த பதனி பதனின்னு யாராவது வந்து புருஷனை பத்தி பொண்டாட்டியை சொல்றது பொண்டாட்டியை பத்தி புருஷங்கிட்ட சொல்றது இந்த சந்தேகம்ங்கிறது இந்த அந்யூன்யத்தில் வந்துருச்சு அப்படின்னா சந்தோஷம் வீட்டுக்கு பின்வாசல் வழியாக வெளியில் போயிடும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் அன்புக்குரிய உறவுன்னு வந்துருச்சுன்னா அவர்கள் மட்டுமே மெயின் கடைசி வரைக்கும் நம்பிடணும் அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டியை பழி வாங்குகிறேன் பொண்டாட்டி புருஷனை பழி வாங்குறேன் நான் அந்த கேஸு போடுறேன் பஞ்சாயத்தை கூட்டுறேன் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம்னா அப்புறம் சந்தி சிரிச்சு போடும் ஒரு விதத்தில் இன்னொரு விதத்தில் சொல்லணுன்னா இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு டிவர்ஸ் கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சாத்தியமாக உண்டு அதுவும் அதை பேச்சுவார்த்தையின் மூலமாக சமரசமாக விட்டு கொடுத்து உன் உறவே வேண்டான்ட்டேன் அப்புறம் உன் காசு போன மட்டும் என்னத்துக்குயான்னு சொல்லிட்டு சுமூகமாக அவங்களே பேசி முடிச்சுக்கிட்டாங்கன்னா அது நன்மை தரும் இல்லை இல்லைல்ல அதெல்லாம் நான் கொடுத்துருவேன் வச்சுருவேன் எடுத்துருவேன் பார்த்துக்கலாம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும் வாய்தா வாய்தான்னு கடைசி வரைக்கும் வாய் தா அப்படிங்கிற விஷயம்தான் வந்துடும் அதனால குடும்ப உறவுகளிடையே பேச்சுலேயும் அந்யூன்யத்திலையும் மிகுந்த கவனங்கிறத சிம்மராசினேயர்கள் வச்சுக்கணும் புருஷன் முன்னாடி ஒருத்தரை ஒருத்தர் பழி வாங்குறேன்னு நிற்கக்கூடாது இது அன்புக்குரிய உறவு ஒரு தம்பதி பிரியக்கூடாதுன்னு சொன்ன பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு தான் சுந்தர காண்டம் அதுவும் சிம்ம சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண் ராசி நெயர்கள் அந்த சுந்தர காண்டம் கதையை கேட்கறதும் பாராயணம் செய்யறதும் அந்த சுந்தர காண்டத்தை போற்றுவதும் குடும்பத்துக்கு நன்மை தரும் பூஜைக்கு சிறந்தது பூஜை இருக்கிற கொண்ட ராசியும் கண்களால் கவி பாடக்கூடிய கன்னி ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகின்றது பரிகாரங்கள் சார் நல்லா இருக்கு கார்த்திக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கன்னி ராசி நேர்களுக்கு நல்லா இருக்கு கார்த்திக் நான் ரெண்டு முறை சொன்னேன்னு நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஏன்னா குரு ஏழாம் பார்வையா பார்க்கிறார் ஸ்தான பலம் வேற பார்வை பலம் வேற இந்த குரு பார்வையே சகல சௌபாகியத்தையும் தரக்கூடியவர் சார் வேலை கிடைக்குமா வீடு கட்டலாமா கடன் வாங்கி வீடு கட்டலாமா கடன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் எப்பவுமே குட்வில் தானே உங்களுக்கு கடனை கொடுப்பாங்க அந்த குட்வில் உங்களுக்கு வந்துடுச்சிங்களே சார் முன்னாடிலாம் நான் ட்ரை பண்ணேன் சார் அப்போல்லாம் கிடைக்கல கிடைக்காது இப்போ குரு பார்க்குறாரு சுப விரயம் சுப கடன்கள் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வெளிநாடு அனுப்பலாம் இந்த மாதிரி காலகட்டத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும் பரிகாரம் தானே கேட்டீங்க பரிகாரம் கண்டிப்பாக சொல்லணுமா கண்டிப்பாக ஒன்றுமே இல்லை இவங்க புதனுடைய ராசின்னு சொன்னீங்க இல்லையா சின்ன பிள்ளைங்களுக்கு புத்தகங்கள் கொடுத்தா எல்லாம் பலன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா புதனுக்கு உண்டான மகாபாரதம் ராமாயணம் பகவத்கீதை இந்த மூணு புத்தகங்களை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி எவ்வளவு பேருக்கு தானம் செய்ய முடியுமோ செஞ்சு தான் பாருங்களேன் இந்த வருஷம் உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கும் ஆல் ராசிக்கு ஆறில் சனி வர இரண்டாம் இடத்தில் கேது எட்டில் வந்து ராக இருக்கார் இருபத்தி மூணு கன்னிராசிக்கு கன்னிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து உண்மையா சொல்லணும்னா எந்த பலன்கள் அது வருது இது வருது அப்படி போகுது இப்படி போகுது அப்படிங்கறதெல்லாம் நான் உங்க பாட்டுக்கு விட்டுறேன் நீங்களே பண்ணி பாருங்க ஆனா ஒரு விஷயம் தெளிவான செய்தி உங்களுக்கு சொல்லப்பட வேண்டியது நீங்கள் இதை பிடித்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில் ஆறாம் இடத்துல போய் சனி அமர்ந்த காரணத்தினால ஏற்கனவே அஞ்சு வருஷமா தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார் லாபமே வரல சார் எவனோ என் காசை தின்னுட்டு போகிறான் நிறுத்தவும் முடியல விடவும் முடியலை புலிவாழை பிடிச்ச கதையாக இருக்குது நான் என்ன பண்ணட்டோம் இப்படி தவித்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பொன்னான வாய்ப்புகள் வரப்போகுது இதை இன்னும் கூட அழுத்தமாக சொல்லணும்னா இப்போ நான் வேலைக்கு இருக்கேன் சார் எனக்கு ஒன்றுமே உடன்படலை ஒரு நல்ல கம்பெனியும் கிடைக்கல சம்பளமும் கிடைக்கல தூக்கி போட்டுட்டு சொந்த தொழிலுக்கு வந்துடுமா அப்படின்னு கேட்டால் தயவு செய்து இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்துங்கள் இதை மாதிரி ஒரு காலகட்டம் இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அமையும் அதுபோல ஆறாம் இடத்துல போய் சனி இருந்துட்டதுனால எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு இதை பத்தி கவலை எதுக்கு உங்களுக்கு எல்லாம் அவர் பார்த்துக்குவார் சனி பார்த்துக்குவார் காதல் ஆறாம் இடத்தில் கடினமாம் தீக்கோள் நின்றால் ஓது பொல்லாருக்கு பொல்லாங்குறைத்து வேலவனைப் போல ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியென வலியவனாகி பூதலுத்தவர் வந்து போற்றிட வாழ்ந்துடுவருங்கிறது செய்யுள் அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உங்களை படைத்தவர் மட்டுமல்ல உங்களை பெற்று வளர்த்து உங்கள் பரம்பரையில் இறந்து போன ஆத்மாக்கள் அத்தனையும் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து என் பேராண்டி சூப்பரா இருப்பேன் நல்லா பண்ணு நல்லா பண்ணுன்னு உங்களை தூண்டுறாங்கன்னு அர்த்தம் அப்ப யாரென்று தெரியாதவர்களெல்லாம் எல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் மற்றவர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய காத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம் இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை காலையில எர்லியரா எந்திரிக்கணும் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது நான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் நைட்டில் ரொம்ப நேரம் முழிச்சிட்டேன் ஃபுட்பால் பார்த்தேன் டிவி பார்த்தேன் சினிமாவுக்கு போனேன் நண்பரோட போனேன் ஓய்வாக இருந்துட்டேன் இதை இந்த ரெண்டரை வருஷத்தில் விட்டொழித்து விட்டால் வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது இப்படித்தானா என்பதை நீங்கள் கண்கூடாக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த சனிகிரகம் உங்களுக்கு வழங்குகிறது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எட்டாம் இடத்துல குரு இருந்துட்டு போட்டு விடுங்க அவர் ஏழு கூடிய பாதுகாதிபதி எட்டில் போய் அவரே தடுமாறி போயிட்டார் ஒரு கெடுதலும் நடக்காது டோன்ட் வரி நல்லா இருப்பீங்க தொழிலை கவனிங்க ஆசிரியர்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்க போகும் அதாவது கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு நாலஞ்ச இடத்துல இருந்த கடன்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் கடன்கிறது அந்த கலக்கம் இதெல்லாம் நீங்கி இதோட வாழை பழகிப்பாங்க ஒரு விதத்தில் இன்றைய கடன் நாளைய ரொக்கங்கிற வார்த்தை அவர்கள் மனசில் வந்துடும் கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுப செய்தி அப்படிங்கிறது சிவன் ராத்திரிக்கு அப்புறமேல் மாசி மாதம் சிவன் ராத்திரிக்கு அப்புறமேல் கிடைக்க ஆரம்பிக்கும் அகாண்டா உகாண்டா புகாண்டா மேப்பில் இல்லாத தேசத்துலேருந்து கூட அழைப்புதல்கள் அப்படிங்கிறது வரும் அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கேருந்து இன்னொரு தேசத்துக்கு போகக்கூடிய அமைப்பு ஒரு பணம் பெருத்த தேசத்துக்கு போகணுங்கிற கனவெல்லாம் நினை நிறைவேற ஆரம்பிக்கும் பனி சுமை அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் போராட்டத்திற்கு பிறகு மன்னன் அப்படிங்கிற பெயர் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் இன்னொன்று குரு பார்வை நேரடியாக இருக்கிறதுனால இந்த டெஸ்ட்டு டெஸ்ட்டுங்கிறாங்கல்ல இந்த எளிய தூக்கி பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியா நீ இதுக்கு தாங்குறியா நீ இதை தகுதியா நீ இதை ஜெயிச்சிருவியா இந்த சாம்பிள் டெஸ்ட்டு அப்படிங்கிறது அப்புறம் ஒரு பரிசோதனை வைக்கிறது உங்களுடைய ஹானஸ்டி இன்டகிரிட்டி நேர்மை இதுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட்டுங்கிறத வச்சுக்கிட்டே இருப்பாங்க குறுக்கு வழிகள் வேண்டாம் சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் போகாமல் இருந்தால் கன்னிராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் அப்படிங்கிறது இருக்கும் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு பனி சுமைங்கிறது ஜாஸ்தி இருக்கும் இதை எந்தெந்த சரி பண்ணிக்க முடியுமோ அந்த விதத்துல நல்ல இசை கேட்கறது நல்ல வாத்தியம் கேட்கறது ஒரு பிரேக் எடுக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் குடும்பத்துல உட்காந்து சிரித்து பேசி மகிழ்ந்தாலே கனிராசிக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும் பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் துயரங்களைக் கண்டு துவழாத துலாம் ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகின்றது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே அவங்க கொஞ்சம் சஞ்சலத்தோடு தான் பார்க்குறாங்க நல்ல விஷயம் சொல்லுவீங்களா சார் நல்ல காலம் பிறக்குது ஏன்னா இவங்க ஜாதகத்தில் முதல்ல உடல் ஆரோக்கியம் மருத்துவ செலவு குறையும் சார் நீங்கள் பணம் சம்பாதிச்சு லாபங்கள் சம்பாதிக்கிறத விட விரயங்கள் குறைஞ்சு அந்த விரயத்தினால வர்ற லாபமே பெரிய லாபம் ஏன்னா தேக ஆரோக்கியம் பிளஸ் விரயம் இது ரெண்டு குறையும் போதே மன சந்தோஷம் இதுவே பெரிய விஷயம் அதனால இந்த ஆண்டு உங்களுக்கு மன சஞ்சலம் குறையும் அதுவே வருமானமாக இருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் ஆகவே நீங்க செய்ய வேண்டியது வெளிநாட்டு பயணங்கள் அமையும் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் மேற்படிப்புக்காக நீங்க பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பலாம் புதிய வேலை வாய்ப்பு உங்கள் வீட்டு கதுவை தட்டும் அப்படின்னு இப்படி சுப பலனாக சொல்லிகிட்டு வந்தாலும் சார் நீங்கள் சொன்ன இத்தனை பலன்களில் ஒரு நாலு பலன் நடந்தால் கூட எங்களுக்கு போதும் சார் என்ன சொல்கிறீங்க அதை கார்த்திகிட்ட சொல்லுங்கள் இருந்தாலும் இதெல்லாம் அதிகமாக வர்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுங்களா அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா தேக ஆரோக்கியத்துக்காக கேட்குறாங்க நல்லா நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெள்ளை சாதத்தை கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நெய் அதில் ஊற்றி சுத்தமான அந்த வெள்ள சாதத்தையும் நெய்யும் பிசந்து காகத்துக்கு நீங்க வச்சீங்கன்னா காகத்துக்கு அது ஔஷதம் உங்களுக்கு அது விடுதலை காலம் செஞ்சுதான் பாருங்களேன் இந்த வருஷம் சனியின் தாக்கம் மட்டுமல்ல பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் இதுவே ஒரு அற்புதமான பலன் பரிகாரங்கள் சொல்றேன் வாழ்க பலமுடன் சனி துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்கும் அதாவது துளாராசிக்காரர்களுக்கு பொதுவாக சொல்லணுன்னா நான்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனிகிரகம் எப்பொழுதுமே யோக கிரகம் அதிலையும் துளாராசிக்காரர்களுக்கு அவர் நான்காம் பாவாதிபதியாக இருந்து ரெண்டரை வருஷம் கொஞ்சம் தூண்டுதலை தூண்டி விட்டுட்டு இப்போ ஐந்தாம் இடத்திற்கு போய் அமர்கிறார் ஐந்தாம் இடம் என்பது ஏற்கனவே ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய தெய்வானுகூலத்தை கொடுக்கக்கூடிய பெற்றார் உற்றார் உறவுகள் அன்பு ஆசி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் ஒரே ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பற்றில்லாத மாதிரி நிறைய பேர் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்தீங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆசைப்படணும் கொஞ்சம் பேராசைப்படணும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிற திட்டங்கள் தீட்டணும் இப்படி நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகளுக்கு உறுதுணையாக உங்களுக்கு குரு பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் ஞான விருதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் பெரியோர்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரியவர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய உதவிகளை அல்லது ஆசைகளை வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றி கொள்வதற்கு இது ஒரு சிறந்த வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கண்டிப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல ஐந்தாம் இடத்தில் சனி இருப்பது என்பது எப்பொழுதுமே ஒரு கேந்திராதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் மீண்டும் கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ சொந்த வீட்டிலோ மூலத்திரிகோண பலத்திலோ அமர்கிற போது அவர் ஒரு தனித்தன்மை வாழ்ந்த சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தால் பிள்ளைகளின் மூலமாக பிள்ளை செல்வம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய முன்னோர்கள் அன்னந்தம்பி சொந்த பந்தம் உற்றவர் உறவுகள் இருந்த பகை மறந்து உறவு கொண்டாடி ஒரு நல்ல விதத்தில் குடும்ப வாழ்க்கையை அனுபவித்து பார்க்கக்கூடிய அத்தனை கோணங்களிலும் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மிகச் சிறப்பாக இருக்க போகிற வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்துங்கள் வெற்றி பெறலாம் நிச்சயமாக நல்லது அதிகமாக இருக்கும் இதில் பரிகாரம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கேது பகவான் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால மாதம் தவறாமல் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போங்க முடியுமுன்னா காலங்காத்தால் போய் ஒரு அரை லிட்டரு பால் வாங்கி உங்கள் பேரில் ஒரு அபிஷேகத்தை பண்ணிட்டு வாங்க நிறைய நன்மைகளை பார்க்கலாம் உறுதியாக இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய வருடம் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் தினக்கூழிகளுக்கும் இந்த வருஷம் வந்து எப்படி சேர்க்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லை துலாம் ராசிக்கு பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு வருஷமா அடமானம் அவமானம் ஒரு மூணு நாளைக்காவது பூஜை ரூமில் உக்காந்து தெய்வத்தை திட்டி தீத்துருக்கணும் நீ தெய்வமா நான் உனக்கு இதை செஞ்சனே அதை செஞ்சேனே ஏன்னா நீ இப்படி பழி வாங்கிட்டியே ஏமாத்திட்டியே குடும்ப உறவை என்கிட்டேருந்து இப்படி பிரிச்சுட்டியே அப்படிங்கிற வார்த்தையை கூட கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தி இருந்திருக்கும் இப்போ அதிலேருந்துலாம் விடுதலையாக கூடிய டைம் பீரியட் அதே மாதிரி ஒரு வக்கீலாகட்டும் ஆகட்டும் ஒரு சேவை நிறுவனத்தில் இருக்கிறவராகட்டும் நான் யாரை ஏமாத்தினேங்கிறது அவங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் அப்போது அதற்கான பலாபலனில் அனுபவிக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் சட்டத்திற்கு புறம்பாக ஏமாற்றி சொட்டு சேர்த்தவர்கள் குடும்ப உறவுகளை ஏமாற்றியவர்கள் இவங்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு டைம் பீரியடாகவும் துலாம் ராசிக்காக இருக்கும் ஆனால் துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு அடுத்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய நிலையில் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பார்க்கப்பட்டுட்டு வருது பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை நாணயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அமைஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அவர்களுக்காக சொல்லக்கூடிய ஜோதிடம் பழைய கடன்கள் இருக்கே என்னால் அடைக்க முடியலையே கொஞ்சம் அவப்பேர் வந்துருச்சே கெட்ட பேர் வந்துருச்சே சொன்ன தேதியில் என்னால் கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்படக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு இதெல்லாமே மாறி ஒரு சுபிக்ஷமான விஷயம் அப்படிங்கிறது உண்டு இரண்டாவது மதிப்பெண்ணை இந்த வருடம் இந்த கிரக பயிற்சிகளில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான விஷயம் முகர்த்த அகர்வர்த்திகள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட ராசியும் வியூகங்கள் வகுப்பதில் வல்லவர்களான விருட்சக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகின்றது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன கார்த்திக் என்ன வியூகத்தை அவங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்களே எத்தனை வியூகம் போட்டாலும் அத்தனையுமே பிரச்சனையாக இருக்கே இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போதே ஒரு பயத்தோடு தான் பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக வந்துடுமா சார் வந்துடுவோம்ல வேலை கிடச்சிடுவோம்ல அப்படின்னு அந்த சஞ்சலம் பயங்கிறது கூட வேறு இந்த சஞ்சலம் இருக்குது பாருங்க எதுக்குமே ஒரு முடிவுக்கு வராத ஒரு நிலை அதனால தான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் பரிகாரம் சொல்லுங்கள் பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டீங்க இந்த நிகழ்ச்சியில் நம்ம நேர்களே பரிகாரம் சொல்கிறாங்க கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம சொல்வோம் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம பாட்டி சொன்னாங்க அந்த மாதிரி சிவபெருமானுக்கு நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணி இந்த வருஷத்தை நீங்கள் முதல்ல தொக்கம் பண்ணுங்க அது மட்டுமல்ல எடுக்கும் முதல் முடிவே வெற்றி முடிவு லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருக்கண்டோ சார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதல் முடிவே வெற்றியான முடிவுன்னு எடுத்து பாருங்க சனி எங்கே இருந்தா என்ன ராகு எங்கே இருந்தா என்ன குரு எங்கே இருந்தா என்ன பார்த்தா என்ன பாகாட்டி என்ன நாம் எடுக்கிற முடிவு இதுதான் என்னுடைய வாழ்க்கை அந்த நம்பிக்கையோடு நீங்கள் நடந்து பாருங்களேன் ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பெரிய உங்களுக்கு லாபமாக இல்லைன்னா கூட சந்தோஷமான ஆண்டாக நிச்சயமாக இருந்தே தீரும் ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆல் நாளில் சனி பன்னெண்டில் கேது ஆறில் ராகு இப்ப எந்த மாதிரியான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு விருட்சகராசிக்கு ஏற்படும் விருட்சகராசியை பொறுத்தளவு போன வருஷத்தில் பாத்தீங்கன்னா ஜனவரி பதினேழுக்கு முன்னாடி மகரத்துல சனி பகவான் எப்பொழுதுமே ஒரு ஜாதகருக்கு இறைவனுடைய அனுகூலம் மனிதனாக பிறந்த உயிர் உயிரினங்கள் எல்லாத்துக்குமே இறைவனுடைய அனுகூலம் என்பது கட்டாயம் தேவை அந்த அடிப்படையிலே இந்த சனி பகவான் என்ன பண்ணாருன்னா மூன்றாம் இடத்திலிருந்து கொண்டு மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தார் பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருந்து வர வேண்டிய ஆசைகள் கிடைக்கல கொடுத்துக்கள் வாங்கல் சரியா இல்லை பண கஷ்டம் ஒரு பக்கம் கடவுளே நம்மளை கவனிக்கல எந்த கோயிலுக்கு போனாலும் தரிசனம் கிடைக்கல போயிட்டு போயிட்டு திரும்பி வர்ற மாதிரி இருக்கு ஒரே மன கஷ்டமா இருக்கு மனசஞ்சலமா இருக்கு மொத்தத்தில் பார்த்தா என்ன பொழப்பு அப்படின்னு நம்மளவே நம்ம திட்டிக்கிற மாதிரி இருக்கு இப்படியெல்லாம் இருந்த பகுதிகளை கடந்து இந்த ஜனவரி பதினேழுக்கு அப்புறம் கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் காரணம் இதே சனி பகவான் தொல்லைகளை கொடுத்த சனி பகவான் இடப்பெயர்ச்சி பெற்ற பின்னாடி ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடம் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சளிஞ்சு போச்சுனாலே உறுதியாக தோல்விகள் தவிர்க்கப்படும் அதான் ஆறாம் இடம் என்னதான் உழைப்பு ஒரு மனிதனுடைய வெற்றி வாகை சூடுகின்ற அந்த உழைப்புக்கு களம் என்றாலும் சொன்னாலும் கூட ஆறாம் இடத்தை சனி பார்ப்பது என்பதும் ராகு இருப்பது என்பதும் மிக உசிதமான ஒரு அமைப்பு இந்த அடிப்படையில இந்த சனி பயிற்சி இந்த குரு பயிற்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ராசிக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்க போகுது அந்த அடிப்படையில நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வழங்கப்பட்ட பணியை நூறு சதவிகிதம் இன்வால்மெண்டோட வேலை பாருங்க கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்த்து இல்லை இதில் எனக்குன்னா லாபம் வர போகுதுன்னு கணக்கு போட்டு பார்த்து இப்படி எல்லாம் பண்ணாமல் நீங்கள் வேலை பார்த்தா ஜெயிப்பது உறுதி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு நல்லா இருக்கும் பிஸ்னஸ் மேன் பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த பங்கு சந்தையில் ஒரே ஷேர்ல போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் எல்லா ராசி நேர்களுக்குமே நல்லது விருச்சிகத்தை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க அதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எஸ்பெஷலாக தாய் தாய் மாமன் தாய் மாமனுடைய துணைவியார் அவர்களோட பிள்ளைகள் இவங்ககிட்டலாம் வரவு செலவில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசி நேர்களுக்காக உண்டு இன்னொன்று இதை என்ன சொல்லுவாங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க ரொம்ப பொல்லாதது எல்லாரும் அஷ்டமத்து சனியை பார்த்து பயப்படுவாங்க ஆனால் அதை விட இது ரெண்டு மடங்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அதே மாதிரி வித்தை வாகனங்கள் இதெல்லாம் பழைய வாகனம்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை புதுப்பிச்சிக்கிறதுக்கு இல்லை மாற்றிக்கிறதுக்கு இல்லை அது ஒரு கடனை ரென்யூ பண்ணிக்கிறதுக்கு இல்லை டாப் அப் லோன் போடுறதுக்கான கரெக்டான டைம் பீரியடு கடன் இருக்கிறது நல்லது கடனை அடைக்கணும்னு நினச்சா வேறு ஏதாவது ஒரு விரயம்ங்கிறது விருச்சிகராசியை துரத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த தூங்காமல் ராத்திரி பூரா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு கவலைப்பட்டுட்டா மட்டும் இந்த பிரச்சனை எல்லாம் தீருமா என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்னா விருச்சிகராசியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு நாலு ஜோதிடர்களை கலந்து ஆலோசித்து சுய தசா புத்திகளை கணக்கிட்டு ஏன்னா பாதிப்பு தரக்கூடிய விதத்தில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிறது விருச்சிகராசி தான் இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஜோதிடம் நமக்கு சொன்ன விஷயம் என்னென்னா இந்த அறிவிப்பு பழகை இது எச்சரிக்கையா முன்னேற்றமா தடுமாற்றமா ஏமாற்றமா இதில் நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறத சொன்னதுதான் இந்த பயிற்சிகள் எல்லாம் அதன் அடிப்படையில் விருச்சிக ராசி நேர்களுக்கு நான் அடிக்கக்கூடிய நான் அடிக்கக்கூடிய எச்சரிக்கை மணி அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இதை பார்த்துட்டு பயப்படுறதோ ஆஹா ஓஹோங்கிறதோ ஆ ஜோசியர் நெகட்டிவா சொல்லிட்டாரோ அப்படிங்கிறது அதெல்லாம் இல்லை கவனம் 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 பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் குருவை ராசிநாத கொண்ட ராசியும் தன்னம்பிக்கையால் தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பன்னிரெண்டு ராசிகளில் தனுர் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோல்டன் டைம் கோல்டன் பீரியட் நினைச்சதை சாதிக்கலாம் ஒன்று இது கிடைக்கும் அது கிடைக்கும் இது வரும் அது வரும் அப்படின்னு சொல்றதை விட இது உங்களை விட்டு விலகுதுன்னு சொல்றதே மிகப்பெரிய லாபம் அது என்னன்னா ஏழரை சனி இந்த ஏழிர சனி உங்களுக்கு விலகும் போதே ஊர்வ புண்ணிய அந்த சொத்துக்கள் உறவுகள் கணவன்மனை உறவு குழந்தைகள் உறவு எல்லாமே சுபமாக நடக்குங்க எல்லா ராசிகளும் எல்லா நட்சத்திரங்களும் உங்களுக்கு கிரகங்களும் சாதகமாக இருந்தால் கூட நண்பர்கள் உறவுகள் இது கூட சாதகமாக இருக்கும் ஆக நினைச்சதை சாதிக்கலாம் நீங்கள் யார் தெரியுங்களா

நீங்கள் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே அவர் சொன்னார் குருவனுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகம் அப்படின்னு நீங்களே ஒரு குருவாக இப்போ வெளியே வரீங்க மக்களுக்கெல்லாம் தொண்டு செய்யுங்கள் வாழ்க்கை கொடுங்கள் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் நினைத்ததை முடிப்பவடா மூன்றில் சனி ஐந்தில் ராகு பதினொன்றில் கேது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகிறது தனுசு ராசி நேர்கள் கொஞ்சம் சிரிக்கலாம் இந்த வருஷம் மகிழலாம் என்ஜாய் பண்ணலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஏன்னா கடந்த ஏழரை வருஷம் ஏழரசனியை பத்தி நான் பெருசாக உங்களுக்கு சொல்ல விரும்பல ஏழரசனி என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் மற்ற கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு தொல்லை கொடுத்த அனுபவங்கள் நிறைய கையில் இருக்கிறதுனால இப்ப அதிலிருந்து விடுபடுகிற காலமாக இருக்குது இதுல இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு விதமான வாத வியாதி கால்வழி கைவழி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் முதுகு வலிக்குது கழுத்து வலிக்குது இப்படியெல்லாம் நொந்து போய் இருந்ததெல்லாம் இப்போ விடுதலை பெறுது நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று பெரியோர்கள் சொன்னது போல இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விதமான நோய்களிலிருந்தும் விடுதலை பெற வேண்டிய வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் இருக்கும் எப்படி சார் இந்த வயசுக்கு அப்புறம் எனக்கு மருந்து குடிச்சா கூட இது போக மாட்டாங்குதே போகுங்க நம்ப வேண்டியதுதான் அதே போல ஐந்தாம் இடத்துல போய் கூராமர போகிறார் ராசிநாதனே ஐந்தாம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்ப்பது என்பது மிக மிக மெத்த சூப்பரான ஒரு அமைப்பு அதிலேயும் ராகுவையும் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறார் ராஜசண்டால யோகம்னு பேரு புதரபாக்கியத்தின் மூலமாக மிகப்பெரிய பேர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து வீடுமனை வாசல் அடிப்படை வசதிகள் பூர்வீக சொத்துக்கள் அண்ணன் தம்பி சொந்த பந்த உற்றார் உறவுகளின் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க மொத்தத்தில் நீங்கள் சார் சொன்ன மாதிரி இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களில் அதிகபட்ச நன்மைகளை கொண்டாடி மகளுகின்ற இடத்தில் இந்த தனுசு நேர்கள் இருக்கிறதுனால ரொம்ப பிரமாதமாக இருக்குது பயப்பட வேண்டாம் ஆனால் ஒரு எச்சரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா பதினோராம் இடத்துல தனித்த கேது பகவான் வீட்டில் இருக்கிறார் சுக்கரன் வீட்டில் சுக்கரன் கேட்டிங்கன்னா பெரும்பாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ணுகிற போது வழிக்கு விழுந்துடக்கூடாது இல்ல பாருங்கள் இப்படி எந்த செய்திகளை நீங்கள் செய்தாலும் பக்கத்தில் யார் இருக்கா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல சொல்லலாமா சொல்லக்கூடாதா இப்படிங்கிற கவனக்குறைபாடற்ற நிலைகளை மனதில் தக்க வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் காரியம் மாற்றினீர்கள் என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உங்களுக்கு பிரமாதம் இதுதான் உங்களுக்கு பரிகாரம் இதை மனசுல வச்சுக்கிட்டா சரி கார்த்திகேயன் சார் உங்களிடத்தில் தனுசு ராசிக்கு வந்து மேஷம் துலாத்துக்கு அடுத்து நான் மூணாவது ரேங்க் கொடுத்துருவேன் எப்பவுமே பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது உண்டு வெற்றி பெறப்புறமோ இல்லையோ மிகப்பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காக இருக்கும் இந்த ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது இங்கே வெற்றிங்கிறே தோல்வி ஆனால் மினிமம் அஷூரன்ஸ் கேரண்டி அந்த கேரண்டி வாரண்டி ஈவன் பொருட்கள் ரிப்பேர் ஆனால் கூட அதில் அப்பா நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைப்பா அவனே கம்பெனிக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தோஷமான செய்திகள் இருக்கும் பங்காளிகள் சகோதர சகோதரிகள் இவங்கக்கிட்டலாம் சின்ன ஒரு அதிருப்தி சண்டைங்களில் ஒரு அதிருப்தி இதை செஞ்சுருக்கலாமே இதை சொல்லியிருக்கலாமே நமக்கு இந்த பத்திரிகை கொடுக்காமல் போயிட்டாங்க பார் நம்மக்கிட்ட இந்த நல்ல செய்தியை சொன்னால் என்ன இவங்களுக்கு கேடாம் அப்படிங்கிற ஒரு ஒரு குறை ஒரு மனக்குறை அப்படிங்கிறது மட்டும் தனுசு ராசிக்காக அமையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் கொடுத்த கடன் வரலையேன்னு கவலைப்பட்டு இருந்த தனுசு ராசி நேர்களுக்கு பொருளாதார சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறதுலாம் ஒன்றன் பின் ஒன்றா பார்ட்டு பார்ட்டாக வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் திடீர் வட்டி தள்ளுபடிகள் திடீர் பொன் பொருள் சேர்க்கை அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் திடீர்னு ஒரு வங்கியில கடன் பெறக்கூடிய நிலை புது கடனு புது கடன் தொழிலுக்காக பெறக்கூடிய நிலை இந்த டாப் அப் லோன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப சாத்தியமாகவே உண்டு பொறுத்தார் பூமி ஆழ்வார் பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் சனியை ராசிநாதனாக கொண்ட ராசியும் மலையளவு துயர் வந்தாலும் மனதளவில் கலங்காத மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது அவர்களுக்கு உண்டான சிறிய பரிகாரம் சனி இவர்களுக்கு ராசிநாதன் மட்டும்தானா கார்த்திக் குடும்பம் வாக்கு தனஸ்தானாதிபதியும் சனிதான் அந்த வீட்டுக்கு போகிறார் ஜென்மத்தை விட்டு வெளியே போகிறதே நல்லது தன் வீட்டுக்கு உண்டானவன் தானே தவறு செய்வானா கொஞ்சம் புரியல இல்லை எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நேர்களுக்கு புரியணும் கண்டிப்பாக இப்போ ஒரு எக்ஸாம் இல்லை அப்படின்னா தேர்வில் வந்து வெற்றி பெற முடியாது நீங்கள் தகுதியானவனால் தெரியாது ஐஏஎஸ்க்கு வந்து ட்ரைனிங் இல்லை அப்படின்னா ஐஏஎஸ் ஆக முடியாது ஆனால் இந்த எக்ஸாம் வந்து எழுது எழுதுறாருன்னு வச்சிங்களேன் சென்ட்ரலைஸ்டு திருத்தும் போது தான் கஷ்டம் ஏன்னா வேற யாரோ ஒருத்தர் திருத்த போகிறாங்க ஆனால் நம்ம கிளாஸ் டீச்சரை திருத்தும் போது தெரிஞ்ச மாணவன் அவன் நல்லா படிப்பாம்பா அப்படின்னு ஒரு அஞ்சு மார்க் கூட போடுவாங்கல்ல அந்த மாதிரி சனி தன்னுடைய வீட்டுக்குடியவன் அவனே இரண்டாம் வீட்டுக்கு போகிறான் ஆகவே அந்த மார்க் ஒரு அஞ்சு மார்க் உங்களுக்கு ஜாஸ்தி விடும் ஆகவே உங்களுக்கு இந்த பிறப்பு வகையான ஏழரை சனியில் பாத சனியாக இருந்தாலும் இது ஒரு ட்ரைனிங் பீரியடுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வாத்தியார் தான் திருத்த போகிறாருன்ற தைரியத்தோடு சமகாலத்தில் சரியானபடி முடிவு எடுத்து உடல் ஆரோக்கியம் மாத்திரம் கவனம் வச்சுங்க ஏன்னா அதில் வந்து லேபுக்கு டெஸ்ட்டு போகும்போது என்னுடைய மாணவன் தான் சொல்லிவிட்டு யாரும் மார்க்கை ஜாஸ்தி போட முடியாது உண்மையே உள்ளபடி சொல்ல வேண்டிய இடம் ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உழைப்பில் கவனமாக இருங்க உழைப்புக்கேற்ற உயர்வு வந்தே தீரும் ஆல் பெஸ்ட் இரண்டில் சனி நான்கில் ராகு பத்தில் கேது மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது சனி பகவானை பொறுத்தளவு ராசிநாதனாக இருந்து தன் வீட்டுக்கு இரண்டாம் இடத்துல போய் அமருவது என்பது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனாலும் அவர் போன வருடத்துல இருந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு குடையவனாக இருந்து ராசியில வந்து உட்கார்ந்து இது ஒரு வகையில் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்த பகுதியாக கடந்த இரண்டரை ஆண்டுகள் இந்த சனீஸ்வர பகவான் இந்த மகரத்திற்கு அருளை செய்து கொண்டிருந்தார் ஆனா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் அதை விட்டுட்டு ரெண்டாம் இடத்துக்கு போய் உட்கார்றாரு வாய் சும்மா இருக்கணும் முதல்ல என்னமோ எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா எதிராளி உங்களை விட நல்லா தெளிவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான் மாட்டி விட்டுருவான் அப்படிங்கிறத கவனமா வச்சுக்கணும் பாக்கெட்ல பணம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி எதை வேணாலும் வாங்கி வீட்டுல போட்டிங்கன்னா தான் பெருகுமே தவிர உபயோகத்துக்கு வராதுங்கிறத மனசுல பதிய வைக்கணும் கொடுக்கல் வாங்கலாம் மிக நிதானத்தை கடைப்பிடிக்கணும் பத்தாம் தேதி பணம் கொடுக்க முடியும்னா வாக்குறுதி கொடுக்கணும் இல்லாட்டா தேதி தாரேன்னு ஒரு சேஃப் கோல் போட்டு வச்சுக்கணும் இப்படி வாயாடி வருகின்ற விதண்டாவாதங்கள் வாக்குவாதங்கள் வில்லங்கங்கள் விவகாரங்களுக்கு நீங்களே காரணகர்த்தாவாக கூடாது அதுவும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளேயும் கவனமா இருக்கணும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் நீங்கள் வந்து உழைக்கிறதே குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அதில் போய் பட்ஜெட்டு போட்டுக்கிட்டு நான் கொடுத்த காசு என்ன ஆச்சு எங்க உண்டி கொடுத்தேன் எங்கே சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற விருந்தாவாதங்களுக்கு போகாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல நான்காம் இடத்துல குரு வந்து அமர்கிறார் இந்த குரு பகவான் மூன்றாம் பாவாதிபதி நான்காம் இடத்துல அமர்கிற போது நிறைய பேர்களுக்கு திட்டம் இல்லாத பயணங்கள் ஏற்படும் அப்படி பயணங்கள் போகிற போது கூட மிக கவனமாக பாஸ்போர்ட்டை வீட்ல வச்சுட்டு அமெரிக்காவுக்கு போறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாஸ்போர்ட் வீட்டுல பறந்து வராது இதை கொஞ்சம் கவனத்துல வைக்கணும் மறதி குணங்களால் கெடுதல் வந்துடும் பேச்சுவார்த்தைகளால் கெடுதல் வந்துடும் மறந்து போய் பணத்தை வச்சுட்டு வந்துட்டேன் காணாமல் போச்சுங்கிற குறைகள் ஏற்படும் இப்படிப்பட்ட சில ஐடியாக்கள்ல இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வருடம் நல்ல வருடம் என்னை பொறுத்தளவு மகரத்தில் பிறந்தவர்கள் மிக அதிகபட்ச உச்சபட்ச விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கு தயாராக இருந்து கொண்டால் இது சுபட்சத்தை காட்டக்கூடிய வருடம் உங்களுக்கு மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்கு மகரத்துக்கு வந்து என்னன்னா நான் வாக்கு கொடுக்குறேன்னு குத்துறக்கூடாது ஐயா வந்துச்சுன்னா கொடுக்குறேன் இல்லைன்னா என்னால் ஒன்றும் உறுதியாக சொல்ல முடியாது எனக்கு இந்த டைம் ஃப்ரேம்மானு கண்டிப்பாக சொல்லிடலாம் இந்த சாட்சிக்காரங்காலில் உழுவுறதை விட சண்டைக்காரன் காலில் உழுவுறது எவ்வளவோ மேல் அப்படிம்பாங்க அதே மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக நொந்து போயிருக்கணும் வெந்து போயிருக்கணும் இந்த மனது புண்பட்டு போச்சே அப்படிங்கிற வார்த்தை நிறைய இருந்திருக்கும் பொருளாதார தவிப்புகள் தடைகள் கடன் அப்படிங்கிற விஷயம் கவித்தை நெருக்கிற அளவுக்கு இருந்திருக்கும் இதுலேருந்தெல்லாம் ரிலீஃப் ஆகி சில்லறை வருமானங்கள் உங்களுக்கு இருக்கிற பசி யானைக்கு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியுது ஆனால் கடன் கொடுத்தவனுக்கு தெரியாது கிடைக்கிறதோ சோழப்பொறி வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்து இல்லையே இதில் எந்த வட்டி கட்டுறது எந்த கடன் கட்டுறது அதுவும் நீல நிற லோகோ கொண்ட வங்கியிலேருந்து நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா சனி பகவானை கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க அதை விட பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது கிடையாது இதிலருந்தெல்லாம் ஒரு பாஸ்மார்க் அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சியும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருட பயிற்சியும் சரி உங்களுக்காக கொடுக்குங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஃபெயிலான மாணவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் மார்க் வாங்கனோட அவனோட சந்தோஷம் ஜாஸ்தி இருக்கும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு சனி பகவான் தரப்போகிறார் சனியை ராசிநாதனாக கொண்ட ராசியும் குறை காணும் உலகில் நிறை காணும் நல் நெஞ்சங்களான கும்ப ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பரிகாரம் சொல்லணும்ல கண்டிப்பாக சொல்லணும் இந்த தர்ப்பாய் இருக்கு இல்லைங்களா அதை போட்டுட்டு அதில் உக்காந்துக்கிட்டு தியானம் பண்ணி இந்த வருஷத்தை ஆரம்பிங்க தர்பப்பாயில் தியானம் பண்ணும்போதே சகல தோஷங்களும் போகும் அப்படிங்கிறது ஒரு ரகசியம் உங்களுக்கு சிரசு சனி உங்கள் வீட்டு அதிபதியே அங்கே சிரசில் இருந்தார் இப்போ ஜென்மத்தில் இருக்கார் குரு மூன்றாம் வீட்டில் நாலாம் வீட்டில் ராகு இப்படின்னு இந்த ஸ்தான பலன்களை எல்லாரும் சொல்லலாம் ஆனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன சார் இவங்களுக்கு ஒரே பயம்தான் சார் ஏழ்ரசனின்னு பொதுவாக அது முதல்ல நீங்கள் பயத்தை விடுங்க இந்த பயத்தை நீங்கள் விட்டுட்டிங்கனாலே ஜென்ம சனியாக இருந்தாலும் விரயம் அதை எப்படி சுப விரயமாக பண்ணலாம் மருத்துவ விரயமாக அதை தவிர்ப்பது எப்படி இதையெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு உழைச்சிங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்தலாம் உழைப்புக்கேற்ற உயர்வு உழைப்புக்கேற்ற ஊதியம் இது அத்தனையுமே வரும் முடிஞ்ச வரைக்கும் இடமாற்றம் செய்கிறது நல்லது ஊர் விட்டு ஊர் போகிறது நாடு விட்டு நாடு போகிறது வெளிநாடு வெளி ப வெளிநாட்டு பயணம் இதையெல்லாம் செஞ்சிங்கனாலே அந்த சனியின் தாக்கம் குறையும் பரிகாரமும் சொல்லிட்டேன் பலனும் சொல்லிட்டேன் செய்ய வேண்டியது நீங்கள் தான் வெற்றி பெற வேண்டியதும் நீங்கள் தான் வாழ்க பலமுடன் ஆல் த பெஸ்ட் கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்க போய் ராசிநாதனே ராசியில் வந்து வெற்றி இருக்கிறார் அதுலேயும் கும்பத்துக்கு உடையவர் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார் மிக அதிகபட்ச உச்ச பலத்தில் அவர் அமர்கின்ற ஒரு நிலை இருந்தாலும் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா மனசு கோடுறத்தில் நிற்க மாட்டேங்குது இந்த மகர் ராசிக்காரங்களுக்கு எப்படி வாய் சும்மா இருக்கலையோ அதை மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு மனசு சும்மா இருக்காது சும்மா ஒரு ஐம்பது ரூபாய் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பென்ஸ் வாங்கட்டுமா பிஎம்டபிள்யூ வாங்கட்டுமாங்கிற அளவுக்கு பேராசைகளை பெருக்கி விடக்கூடிய எண்ணங்கள் தூண்டுதல் ஆகும் இதை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதே போல் யாராக இருந்தாலும் சரி உங்களை விட வயசு கம்மியானவன் எதிரில் வர்றானா அவனை தம்பி நல்லா இருக்கிறியாப்பான்னு போயிடுறது ரொம்ப உத்தமம் எனக்கு தான் தெரியும் நான் உன்னை விட மூத்தவன் நான் ஆக்கும் கம்பெனியில் எனக்கு ஜூனியராக்கும் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா உங்களை வேறு வரைக்கும் வெட்டி விட்டுட்டு போகிற வேலையை அந்த பையன் பார்த்து முடிச்சிடுவான் அப்புறம் ரோட்டில் நிற்கிற கதையெல்லாம் வந்துடும் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் மூன்றாம் இடத்தை குரு சனி பார்க்குறார் அங்கே குருவும் வந்து அமரப்போகிறார் அங்கே ராகுவும் வீற்றிருக்கிறார் கொஞ்சம் அது இந்த பங்காளி சண்டை கொடுக்கல் வாங்கல் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளில் வரக்கூடிய கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய இதெல்லாம் கண்டுக்காம விட்டுறது பெஸ்ட் ஒரு கல்யாணம்னா கூட கடைசியா போங்க முதல்ல வெளியில வந்துருங்க ரொம்ப உத்தமமா இருக்கும் அப்படிப்பட்ட காட்சிகள் இதுல பார்க்கலாம் ஆனாலும் ஒரு பக்கத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப இந்த ஒன்பது பத்தாம் இடத்தை ரெண்டு பேருமே அதாவது இந்த ராசிக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதை பார்ப்பது என்பது இவ்வளவு சிக்கல் பிக்கல்லையும் கூட வீடு வாங்கலாமா கார் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும் இதில் தான் நான் சொன்னேன் உங்கள் பட்ஜெட் என்னங்கிறத முதல்ல நீங்கள் தீர்மானிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக சொல்ல போகணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திட்டமிடுதலில் தோல்வி ஏற்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் வரும் தயவு செய்து பக்கத்தில் யாராவது பெரியவர்கள் ஆலோசகர்களை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதையும் கொஞ்சம் உங்களுடைய திட்டங்களில் நினைத்து கொண்டீர்களானால் வெற்றி பெறுவது நிச்சயம் நிம்மதி அடைவது நிச்சயம் சுகமான வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு கிடைக்கும் சார் உங்களுடைய பார்வையில் கும்பராசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்கு போயிருக்காங்க இல்லை கும்பராசிக்கு இந்த நான் வீட்டு எல்லையை தாண்ட மாட்டேன் மாடிப்படியை விட்டு கீழே இறங்க மாட்டேன் நான் அசைன்மெண்ட்லாம் எடுக்க மாட்டேன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஒரு சின்ன இடம் மாற்றம் அலைச்சலுடன் நிர்பந்தமாக வந்தே தீரும் அதே மாதிரி நான் இங்கே போக மாட்டேன் அங்கே போக மாட்டேன் மாமனார் வீட்டுக்கு போக மாட்டேன் மச்சின வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த கும்பராசி நேயர்களுக்கு கூட போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தம் இருக்கும் நிறைய பிரயாணங்கள்லாம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் அப்போது திட்டமிடாத பிரயாணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது எதையுமே பிளான் பண்ணி செய்யணுமாங்க அந்த பிளான் பண்ணி செய்ய வேண்டிய டைம் பீரியட் கும்பராசினருக்காக உண்டு முப்பது வயதுக்கு மேற்பட்ட கும்பராசி நேர்களுக்கு கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய பிராப்தமோ கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்போ நிச்சயமாக உண்டு குடும்ப உறவுகளிடையே கடுமையான வார்த்தைகள் கூடாது அதே சமயம் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இரவு நேர பிரயாணங்கள் இந்த செல்ஃப் டிரைவிங் நானே அதெல்லாம் பண்ணிடுவேங்கிறது இந்த வண்டியை முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிறது விரட்டு விரட்டுன்னு விரட்டுறது இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் முப்பதாம் தேதி வரைக்கும் உட்காந்துட்டு நான் முப்பத்தொன்னாம் தேதி தான் சப்மிட் பண்ணுவேன்னா அது கொஞ்சம் வில்லங்கத்தில் தான் போய் முடியும் முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் பிளான் பண்ணி எல்லா காரியத்தையும் பண்ணினா கும்பராசி நேர்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்கும் பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள் குருவை ராசிநாதனாக கொண்ட ராசியும் மீலா துயர் வந்தாலும் தன்னுடைய முயற்சியினாலும் தன்னம்பிக்கையாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மீன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் இந்த புராணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டருக்கு பல பேர் இருக்கும் ஜானகி சீதா அப்படின்னு நிறைய பேர் இருக்கும் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜானகி அந்த கேரக்டரோட அர்த்தம் என்ன சீதைன்னா அதனுடைய பலன் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னா இது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நம்ம நேயர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு நான் ஏதோ பகவத்கீதையோ ராமாயணமோ மகாபாரதம் சொல்கிறேன்னு இல்லை இந்த புரனாலஜியில் இருக்கக்கூடிய அதிசயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும் பெண்களால் பயணத்தால் அந்த மார்ச் மாதமும் மே மாதமும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஜென்மராமர் வனத்திலேங்கிற பழமொழி எல்லாரும் சொல்லலாம் ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு குடும்பமாக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார் ஏழரை சனி ஆரம்பம் இதுவரைக்கும் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டவங்க அத்தனை பேருமே உங்களுக்கு எதிரியாக மாறலாம் அதனால் நீங்கள் குற்ற உணர்வு தேவையில்லை இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க ஸ்கூலுக்கு போகிறீங்க காலேஜுக்கு போகிறீங்க ட்ரைனிங் போகிறீங்க ஆஃபீஸில் அது வந்து சரியான காலம் இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஒரு அனுபவ காலமாக இருக்கும் இதை நீங்கள் நேர் வழியில் எடுத்துக்கங்க அற்புதமாக மாற்றலாம் கணபதி வழிபாடு அதுலேயும் வன்னி மரத்து கீழே இருக்கிற கணபதி வழிபாடு செஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் நீங்கள் வழிபட்டீங்கன்னா மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறி உங்களுக்கு அதுவே வளம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் வாழ்க வளமுடன் ஆல் பெஸ்ட் பனிரெண்டில் சனி இரண்டில் ராகு எட்டில் கேது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது மீன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாக ஏழரசனி துவங்குது இந்த ஏழரசனி துவங்கின உடனே எல்லாமே தலைகளாக மாறி போக போகுது அப்படிங்கிறத விட அடிப்படை ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க ஏழரசனியின் தாக்கம் என்ன என்பதை கொஞ்சம் உசாரா கவனிச்சுக்கோங்க அடிப்படையாக உங்கள் ஜாதகத்தில் ஆரம்பத்தில் அதாவது ஜனவரி பதினேழாம் தேதி வருகின்ற ஏழரட்சனி அதே போல் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மேசத்துக்கு போயிட போகிறார் அப்ப தனாதிபதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது தனஸ்தானத்தில் போய் தனாதிபதியாக இருக்கக்கூடிய அமர்கிற போது உங்களுக்கு பணத்தினால பெரிய பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகள் கஷ்டங்கள் இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் பெருசாக சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது சில நேரங்களில் உங்களுடைய மனம் என்று சொல்லக்கூடியது பொதுவாகவே இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக பார்க்கக்கூடியவங்க அதாவது சொன்ன சொன்ன சொல்ல ஏன் நீங்கள் இது காப்பாத்தலை முரண்டு படித்து வாக்குவாதம் செய்யக்கூடிய அளவிற்கு மன ரீதியாக அவர்கள் கொஞ்சம் அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடிய நேரம் அப்போ இந்த மனோ ரீதியாக வரக்கூடிய அழுத்தம் என்று சொல்லக்கூடியது பொருளாதாரத்தையும் பாதிக்கலாம் வேலைக்கு போகிறதுல பிரச்சனைகள் வரலாம் வேலை இடத்துல மிதண்டவாதங்கள் வரலாம் இவைகளெல்லாம் வராமல் பார்த்து கொள்வதற்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் நம்பர் ஒன்று இரண்டாவது உங்களுக்கு பத்தாம் இடத்த குரு பகவான் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்க்கறாரு கொஞ்சம் பயணங்கள் உருவாகும் நீண்ட தூரத்துக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் வரும் இல்லை குறிப்பா வெளிநாடுகளில் போய் குடியிருக்கக்கூடியவர்களுக்கு வீடுமனை வாசல் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற தனது வாழ்நாள் ஆசை என்று சொல்லக்கூடியதை நிவர்த்தி செய்து கொள்ளுகின்ற பெற்றுக்கொள்ளுகின்ற மன சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கின்ற அடிப்படைகளும் ஒரு பக்கத்தில் உண்டு ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மீனராசிக்காரங்க கொஞ்சம் நோய் நொடிகள் இல்லாம பார்த்துக்கணும் வாத வியாதி நரம்பு வியாதி முட்டிவழி முழங்கால் வலி இடுப்பு வழி அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இப்படிப்பட்ட தொல்லைகள் சில நேரங்கள்ல சில பேர்களுக்கு ரேஷஸ் மாதிரி கைகளில் காலில் தழும்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட வரும் இதெல்லாம் தவிர்க்கக்கூடியது நல்லா இருக்கும் குறிப்பாக பரிகாரம்னு சொன்னா நீங்க தயவு செய்து நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா மீன் சாப்பிட்றதையும் கருவாடு சாப்பிட்றதையும் விட்டுட்டீங்கன்னா இந்த அரிப்பு தொல்லை துயரம் வாதம் வியாதி இதுல இருந்து விடுதலைப்படலாம் இதை மட்டும் மனசில் பதிய வச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நீங்கள் அற்புதமாக கொண்டுட்டு வரலாம் வாழ்க வளமுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிநாட்டை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க அதான் இப்போ சமீபமாக ஜாதகம் பார்க்கறதே அதிகமாக யாரு இந்த நிகழ்ச்சியை அதிகமாக பார்க்கறது யாருன்னா மகரம் கும்பம் மீனம் இந்த ஏழரை சனின்னாலே ரொம்ப பயம் சனி ஒரு ராசியில் நிற்கிறப்ப அதனுடைய நிழல் முன்னாடியும் விழும் பின்னாடியும் விழும் இப்போ மீனராசிக்கு முன்னிழல் அப்போ மகரத்துக்கு பின்னிழல் நடுப்புரை யார் உகாந்துருக்காருன்னா கும்பம் இந்த மூணு ராசியுமே இந்த பழங்களை ஒத்து பார்க்கலாம் ஒரு விதத்தில் எப்படின்னா முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் முப்பதுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு வயதுக்கு உட்பட்டவர்கள் திருப்பி ஐம்பத்தேழுக்கு மேலே மேல இப்படி மூணு செக்மெண்டா பிரிச்சுக்கலாம் இதுல முப்பது வயது உட்பட்டவர்களுக்கு மங்கு சனி எல்லாமே மங்கி போகும் ஞாபக சக்தி இருக்காது சோம்பேறித்தனம் அதிகமாகும் அவமானங்கள் ஏமாற்றங்கள் தவிப்புகள் கஷ்டங்கள் இதெல்லாம் ஜாஸ்தி வரும் அப்போ சார் முப்பதுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு என்ன சார் கடல் கடந்து சுப செய்தி புது முதலீடுகள் தொழிலில் பார்ட்னர்ஷிப்ல பிச்சு பின்னி பிடல் எடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அப்படிங்கிறது வரும் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில போய் கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன தெரியாத விஷயத்துல கூட ஒரு வித்தையை காட்டி எடேங்கப்பா அப்படின்னு ஓவர் நைட்ல புகழ் பெறக்கூடிய அமைப்புங்கிறது வந்துடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குப்பமேட்டில் இருக்கிறவனை கோபுரத்தில் கொண்டு போய் உட்காத்தி வைக்கக்கூடிய அமைப்பு மீனராசியில் இருக்க முப்பது வயதுல இருந்து ஐம்பத்தேழு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு உண்டு சொந்த வீடு மண்மனை பூமி கடனில் அமையும் ஏற்றுக்கிறது நல்லது சனி கொடுத்தா கடனோட தான் கொடுப்பார் ரொக்கமாகலாம் அள்ளி கொடுக்க மாட்டார் அப்போ ஐம்பத்தேழு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது எப்படி இருக்கும் சார் என்ன இருக்கும் சார் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப கவனம் தேவை ஒரு மருத்துவ பரிசோதனை செய்துக்கிறது நல்லது ஆன்ஜியோ கிராம் ஆஞ்சிநேயர் நெஞ்சை இழத்து காட்டிய ராமன் அங்கேயும் ராமர் உண்டு ஆன்ஜியோ கிராம்லேயும் ராமர் உண்டு விக்ரம்லேயும் ராம் உண்டு ஹேராம்லையும் ராம் உண்டு ஆன்ஜியோ கிராம் வெள்ளக்காரன் வச்ச பேர் அங்கே எப்படி ராமர் வந்தார் ஆஞ்சநேயர் தன் நெஞ்சை கழித்து காட்டினார் என் மனது பரிசுத்தமானது இருக்கிறதுலேயே மிக பவர்ஃபுல்லான ஸ்லோகம் எதுன்னு உலகத்தில் சொல்லப்படுதுன்னா மகாவிஷ்ணுவோட சகசரநாமம் அந்த சகசரநாமத்தில் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே ராமநாமமே சகசரநாமம்னு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு விளக்கம் சொல்கிறார் அந்த ராமநாமத்தை மீனராசினியர்கள் சொல்கிறது இந்த பயத்திலிருந்து போக்கும் மருத்துவ பயத்திலேருந்து ஒரு விடுதலைங்கிறத நீக்கும் இந்த மோட்சங்கள் புண்ணியங்கள் வயோதிகம் சுகமாக கூடிய ராமபிரான் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் இவ்வளவு உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்க போன்றத சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள்